శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే జయత్యాశ్రిత సంత్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కరః శ్రీశైలవంశాత్మ పితామహస్య శ్రీవాసూరే కరుణైక పాత్రం శ్రీదేహవనాథార్యక పాత్రబోధం రాహమానుజార్యం గురువర్యమీడే పితామహస్యాపి పితామహాయ ప్రచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. భరతాయ పరం నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాజే యదుపజ్ఞమశేషత పృథివ్యాం ప్రథితో రాఘవ పాదుకా ప్రభావ. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆహారుహ్య కవితాశాఖం వందశాఖాం వందే వాల్మీకి కోకిలం. వాల్మీకేర్మునిసింహస్య కవితా వనచారిణః శృణ్వన్ రామకథానాదం పూర్ణయాతి పరాంగతిం. యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణరోచనం మారుతిన్నవతరాక్షసాంతకం. వేదవేద్యే పదే పుంసి జ్ఞాతే దశరథాత్మదే వేద ప్రాచేత సాదాసీతి సాక్షాద్ రామాయణాత్మన. శ్రీరాఘవం దశరథాత్మజమ ప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహుమరవిందదలాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సైతం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకపాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజనసుతే తత్వం మనుభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. నేత్రే దినత్తిలే சக்கரவர்த்தி திருமகனுடைய அவதார ஸ்லோகங்களை சேவித்தோம். சக்கரவர்த்தி திருமகன் அவதாரமான விஷயத்தை நாம் பார்த்தோம். புத்திரகாமிஷ்டியிலே பிரஜாபதியனுடைய தூதர் ஒரு தங்க பாத்திரத்துல பாயசத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பாயசத்தை தசரத சக்கரவர்த்தி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட வணங்கி வாங்கிண்டு தன் மனைவிகளுக்கு கொடுத்தார். அதை எப்படி பங்கு போட்டு கொடுத்தாருன்றதெல்லாம் நாம பார்த்தோம். அப்படி அதை சாப்பிட்டு அதனால அவளுக்கு இப்போ நாலு பேரும் மூணு பேரும் நாலு குழந்தைகளை பெற்றெடுத்தனர். அப்போ பெருமாள் அவதாரம் பண்ண கால விசேஷத்தை சாதிக்கிறார் வால்மீகி பகவான். அவ ஒரு மாசம் அதாவது எல்லாரும் பத்து மாசம் தான் கர்ப்பத்தை சுமப்பா, இவ பன்னெண்டு மாசம் கர்ப்பத்தை. இவ பெருமாள் என்ன பண்ணார்னா இவ மூணு பேருடைய கர்ப்பத்திலேயும் பன்னெண்டு மாசம் எழுந்திரளி இருந்தாராம். பன்னெண்டு மாசம் ஆன பிற்பாடு தத்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே திதி தைவத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு க்ரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்வதா விந்துனா சஹ
ப்ரோஜ்யமானே ஜெகந்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரத்தம் மகாபாகம் புத்திர மகிஷ்வாகவர்தனம் சொல்லிட்டார். என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவும் சொல்லிட்டார் வால்மீகி. பெரிய ஜோசியர் அவர் ஜோசியரா இல்ல வியாக்கியதா ஜோசியரான்னு சொல்ல, அவர் தம்மாத்துண்டு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். பெருமாள் என்னைக்கு அவதாரம் பண்ணார் அப்படின்னா சைத்ரே நவமிக்கே தித்தவு அப்படின்னார். சைத்ர மாசத்துல நவமி தித்தியில அவதாரம் பண்ணார். நாமெல்லாம் சில சிலதுக்கு நட்சத்திரத்தை பிரதானமா கொண்டாடுறோம், சில சிலதுக்கு திதிய பிரதானமா கொண்டாடுறோம். அதுல பார்த்தோம்னாக்க நட்சத்திர பிரதானம் இப்ப சிரவண நட்சத்திரமா இருக்கு, இது பிரதானமா கொண்டாடுறது. திதிய பிரதானமா நட்சத்திரம் இதெல்லாம் கொண்டாடுறது. நம்ம பிறந்த நாள்லாம் பார்த்தோம்னா நட்சத்திரத்தை பிராதானியமா வச்சுட்டு பிறந்த நாள்லாம் கொண்டாடுறோம். திதிய பிராதானியமா வச்சு சிராதாதிகள்லாம் பண்றோம். நட்சத்திரத்தை பத்தி பாக்குறது இல்ல, திதிதான் பிரதானமா வச்சுட்டு பண்றோம். ஆனா ஸ்ரீராம நவமிய பொறுத்த வரைக்கும் ராம நவமின்னு தான் பேரு, திதியை தான் பிரதானமா வச்சுட்டு இருக்கோம். நிருசிம்ம ஜெயந்தி இதுக்கெல்லாம் வந்து திதிய பிரதானமா வச்சுட்டு இருக்கோம், நட்சத்திரத்தை பிரதானமா வச்சுக்கல. நவமி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு புனர்வசுவும் இருக்கும். புனர்வசு சில சமயங்கள்ல இல்லாது போனாலும் போகும், இல்லாது போகும்னா அப்புறமா வரும். அந்த மாதிரி எதனா சம்பந்தம் இருக்குமே தவிர, இப்ப திதிக்கு பிராதானியம் இருந்தாக்கா நீங்க கார்த்தாலையில இருந்தே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. நட்சத்திரத்துக்கு பிராதானியமா இருந்ததுனாக்கா அன்னைக்குல இருந்தே இருக்கணும்னா, இங்க நாம வச்சுட்டு இருக்கிறது திதிக்கு பிராதானியம். இந்த மாதிரிதான் நிருசிம்ம ஜெயந்திக்கு, ஸ்ரீ ஜெயந்திக்கு எத்தனையோ விவாதம் இருக்கு, அதை விட்டுடுவோம். இப்போ ஸ்ரீ ஜெயந்திக்கு திதி நட்சத்திரம் ரெண்டுத்துக்கும் பிராதானியம் கொடுக்குறோம். அங்க இங்க வரைச்சே திதிக்கு பிராதானியம், அதுதான் முதல்ல சொல்ற சைத்ரே நவமிக்கே தித்தவு. அந்த நவமியில ராமன் அவதாரம் பண்ணாராம். நட்சத்திரே அதி அதிதி தெய்வத்தே என்பதாக சொல்ற, அதிதின்னு ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு. கிருத்திகா நட்சத்திரம் அக்னிர் தேவதா என்று வேதம் சொல்றது. இந்த கிருத்திகா நட்சத்திரத்துக்கு அக்னி தேவதையாக இருந்திருக்க, அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரம் அதிதிர் தேவதா என்று ஸ்ருதி சொல்லுகிறது. அந்த புனர்வசு நட்சத்திரத்துல இது ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் இல்லை. நவமியில புனர்வசு நட்சத்திரத்துல ராமர் பிறந்தார்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு அடுத்த வார்த்தை தான் சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு, அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருந்திருக்கான். உச்சம் ஆட்சி என்றதெல்லாம் சொல்றது, உச்சமா இருக்கச்சே அந்த கிரகங்களுக்கு எல்லாம் பவர் ரொம்ப அதிகம். ஆட்சியில இருக்கிறத காட்டிலும், ஆட்சியில இருந்தாலும் பவர் அதிகம் தான், ஆட்சியில இருக்கிறத காட்டிலும் உச்சமா இருக்கச்சே பவர் அதிகமா. ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் உச்சமா இல்ல, அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருந்திருக்கான். சூரியன், குரு, சுக்கிரன், அங்காரகன், சனி, இப்படி அஞ்சு கிரகங்கள் உச்சமாக இருக்கச்சே பெருமாள் அவதாரம் பண்ணேரா என்று சொல்றார். வாக்பது இந்துனா சக அப்படின்னு சொல்ற, வாக்பதா விந்துனா சகான்னு அர்த்தம் சொல்ற, புரோஜ்யமானே உதயதி சதி. அந்த வாக்பதியாக இருந்திருக்கிறவர் இந்துனா சக உதயதி, இந்துவோட கூட என்று சொல்ற. அதாவது இந்து சந்திரன் அந்த கடக லக்னம், அந்த கடக லக்னத்துல பெருமாள் அவதாரம் பண்ணார் என்பதாக சொல்ற. கடக லக்னம் சித்திர மாசத்துல கடக லக்னம் வந்து மத்தியானத்துல வரும், அப்போ பெருமாள் அவதாரம் பண்ணார்.
அந்த கடக லக்னத்துல குரு உச்சஸ்தானம், குரு உச்சமா இருக்க. புனர்வசு நட்சத்திரம் ரெண்டு ராசியில வரும், மூணு பாகம் மிதுன ராசியிலையும் ஒரு பாகம் கடக ராசியிலையும் வரும். புனர்வசு நட்சத்திரத்துல மாத்திரம் அவதாரம் பண்ணேர்னு சொன்னாக்க அது மிதுனமா கடகமானு தெரியாத போயிடும். அதுக்காக தான் கடக ராசின்னு சொல்லி சொல்ற. அந்த கடக ராசியிலையும் சித்திர மாசத்துல பெருமாள் அவதாரம் பண்ணார். இப்போ சொல்ற அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருக்கிறதுனுடைய லாபம் என்னன்னு ஜோசியால கேட்டா ஜோசியாலாம் சொல்லுவா, ஒரு கிரகம் உச்சமா இருந்துனாக்க ஏக கிரகோச்ச ஜாதசிய சர்வாரிஷ்ட விநாசனம், ஒரு கிரகம் உச்சமா இருந்தாலே போருமா, அவளுக்கு எந்த பாப்பங்களும் அணுகாதாம், எந்த கெட்டதும் நடக்காதாம். ரெண்டு கிரகம் உச்சமா போயிடுத்துனாக்க அவ சாமந்த கால ஆறாளாம். மூணு கிரகம் உச்சமாயிடுத்துனாக்க அவ ராஜாவே ஆயிடுவாளாம். நாலு கிரகம் உச்சமாயிடுத்து என்று சொன்னா அவ சம்ராட்டுன்னு சொல்லக்கூடிய ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா ஆவாளாம். அஞ்சு கிரகம் உச்சமாயிடுத்துனாக்க அப்ப திரிலோக நாயகனாக சொல்லுற. அஞ்சு கிரகம் உச்சமாச்சுனாக்க திரிலோக மூணு லோகத்துக்கும் லோக நாயகனாக ஆறாருன்னா ராமன் தவிர வேற யார் ஆக முடியும், ஆகையால பெருமாள் அவதாரம் பண்ணார் என்னார். அதுல இப்ப எந்த அஞ்சு கிரகம் உச்சமா இருக்குன்றத பார்க்கணும். சூரியன், குரு, சுக்கிரன், அங்காரகன், சனி, இப்படி அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருந்தது. சூரியன் கணக்கு உச்சமா இருந்தேன்னா சூரியன் மேஷராசியில உச்சமா இருப்பேன். அப்ப என்ன ஆகும்னா சேனாபத்தியம் அவாப்னுயா, இவன் லீட் பண்றவனா ஆவாளாம். நாம பறக்க அதாவது சித்திர மாசத்துல தான் சூரியன் உச்சமா இருக்கும், மேஷராசியில இருக்கும் சித்திர மாசத்துல. இவா எல்லாரையும் லீட் பண்றவனா ஆவானா. சரி, பௌமன் செவ்வாய் கணக்கு உச்சமா இருந்துனாக்க அவனுக்கு ராஜா பவிஷ்யதி, அங்காரகன் உச்சமா இருந்தாக்க ராஜாவா ஆயிடுவானா. அங்காரகனுக்கு உச்சஸ்தானம் எதுன்னா மகரத்துல, இந்த மகரத்துல உச்சமா இருந்தாருன்னா மகரத்துல கணக்கு அங்காரகன் இருந்தாருனாக்க செவ்வாய் இருந்தாருனாக்க அவ ராஜா பவிஷ்யதி. குரு சுச்சுகத்தே ஜாதே, அப்ப குரு உச்சமா இருந்தேன்னா குரு வந்து கடகத்துல, கடகத்துல உச்சமா இருப்பார். அப்போ தனி ராஜாதிபோ பவேத்து, பெரிய பணக்காரனாவும் ராஜாவாவும் ஆவா அப்படின்னார். சுக்ரன் உச்சமா இருந்தேன்னா சுக்ரன் வந்து எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறவர், ராஜ்யஸ்ரீய அடைவர். சுக்ரன் மீனத்துல உச்சமா இருப்பார். ஆகையால இது எல்லாம் பக்கத்துல பக்கம், இது வந்து சுக்ரன் வந்து எப்பவுமே சூரியனுக்கு பக்கத்துல பக்கத்துல தான் வரும். அது சூரியன் நட்சத்திரத்துல இருந்துனாக்க சுக்ரன் வந்து மீனத்துல இருக்கும். அந்த மீனத்துல இருக்கச்சு சுக்ர சோச்சகதே ஜாதக ராஜ்யஸ்ரீயம் அவாப்னியாத், ராஜ்யஸ்ரீய அடைவானோ. சனி உச்சமா இருந்தாருனாக்க அப்ப என்ன பண்ணா ராஜ்யாதிப சமோபவேது, ராஜ்யாதிபனுக்கு சமமாக ஆவான்னு சொல்ற. இப்படி எல்லா கிரகங்கள்லாம் இந்த உச்சமா இருக்கிற கிரகங்கள் மொத்தம் ராஜா ராஜா ராஜான்னு சொல்ற மாதிரிதான் இருந்திருக்கிறபடினால பெருமாள் அவர் ராஜாவாக எழுந்தொள்ளி இருக்கிறவராக இருந்திருக்கார். தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்சான்னு சொல்லி அவர் பெருமாள் சங்கல்பிச்சுண்டு வந்திருக்கார். பத்தாயிரம் வருஷம் நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு தான் நான் போறேன், வெறும் மீதி அவதாரம் மாதிரி சில அவதாரங்கள்லாம் இந்த எந்த காரணத்துக்காக ஏழு நேரம் அவதாரம் பண்றாரோ அது முடிஞ்சதுன்னா உடனே சமாபனம் ஆயிடும். பிரதம அவதாரம் பண்றாருனாக்க வதம் பண்ணியாச்சுனாக்கா உடனே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இல்லாமல் தான் பத்தாயிரம் வருஷ காலம் ராஜ்ய சாசனம் பண்ணிதான் போடணும், பண்ணிதான் போறேன்னு சொல்லி பெருமாளே சாச்சிருக்கார். அதோட இல்லாத சந்திரன் கடகராசி, கடகராசியில சந்திரன் ஆட்சியில இருக்கார். சந்திரனோட கூட
குரு உச்சமா இருக்கிறதுனால குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கு. இதுக்கு குருச்சந்திர யோகம்னு பேரு. இந்த குருச்சந்திர யோகத்துக்கு சொல்லச்சே திருட சௌஹ்ருதோ வினீதா ஸ்வபந்து சம்மான கிருது வனே தனேஷ்ட சசிகுருவோர் குணசீலா சுரத்விஜேபியா ரதோ பவேத் புருஷா. வராகமிகரர் சொல்றாராம் குருச்சந்திர யோகத்தினுடைய பலன். திருட சௌஹ்ருதா எல்லாரிடத்திலையும் பிரீத்தியோட நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட இருப்பாளாம் குருச்சந்திரன். சந்திரமா மனசோ ஜாதா, மனசுக்கு காரகனாக இருந்துட்டு இருக்கவன் சந்திரன். அந்த சந்திரனோட கூட குரு கணக்கு இருந்துட்டாக்க நல்ல குருன்றவர் தேவதைகளுக்கெல்லாம் பிரகஸ்பதியாக இருந்துட்டு இருக்கிறவர். அப்போ வந்துருத்துன்னா அவளுக்கு நல்ல மனசு வரும். அந்த ராமனுக்கு நல்ல மனசு சொல்லணுமா குருச்சந்திர யோகத்தினால. திருட சௌஹ்ருதோ வினீதா, வினயம் வேணும். பெரிய நிறைய வாசிச்சுட்டா போறாது, பெரிய பணக்காரனா இருந்துட்டா போறாது, வினயம் இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ராமருக்கு அப்பேற்பட்ட வினயம், எப்படி எல்லாம் வினயம் இருந்துன்றத நாம இனிமே பார்க்க போறோம். மகர்ஷிகளிடத்துல எப்படி நடந்து கொண்டார், தன்னுடைய தெரு தகப்பனார் இடத்துல எப்படி நடந்து கொண்டார், இப்படி இதெல்லாம் பார்த்தோம்னா ராமருடைய வினயத்தை தெரியும். எல்லோராலையும் போற்றப்படுபவராக இருந்துட்டு இருக்கிறவர் ராமர். பந்து சம்மானக்கிறது, அதோட இவரும் எல்லாரையும் போற்றுபவராக இருந்துட்டு இருக்கிறவர். ராமோ ராமோ இது பிரஜானாம் அபவத் கதாக ராமபூதம் இதம் சர்வம்னு சொல்ற. ராமர் அவதாரம் பண்ணி அந்த நாள்ல இருந்து அயோத்தியில பேரே என்ன, நித்தியம் வார்த்தையே என்னன்னா ராமர் 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 ராமர்னு தான் பேரா. இன்னைக்கு ராமர் இது பண்ணாரு, இன்னைக்கு இங்க வந்தாரு, இப்படி பேசினாரு, அப்படி பேசினாரு, இப்படி நடந்துட்டாரு, அவர் போனது இப்படி அழகா இருந்துன்னு இதையே சொல்லிட்டு இருக்காளாம். ராமபூதம் இதம் சர்வம், லோகம் மொத்தம் ராமன் ராமன்ற வார்த்தையாவே இருந்துட்டு இருக்கான் அது. ஆகையால அந்த ராமன் அந்த பந்துஜனம், ராமனை பொறுத்த வரைக்கும் பந்துஜனம் பிரஜகள் மொத்த பேரும் பந்துஜனங்கள் தான். எசனேஷு மனுஷியானாம் பிரஷம் பவதி துக்கிதா என்பதாக சொல்லுகின்ற. யாருக்கான ஏதானா ஒரு கஷ்டம் வந்துருத்துனாக்க ராமர் உடனே அப்படியே தானும் கஷ்டப்படுத்தாராம். உச்சவே மனுஷியானாம் பிதேவ பரிதுஷ்யதி என்பதாக இதோட மாத்திரம் இல்ல, யாருக்கான ஒரு சந்தோஷம் வந்துருத்துன்னா தகப்பனா இருக்குதான் அந்த சந்தோஷம். அந்த யாருக்கான ஒரு பெரிய ஒரு நல்லது நடந்ததுன்னாக்கா தகப்பனா இருக்குதான் அது முதல்ல ஒரு சந்தோஷத்தை சொல்லும். அந்த மாதிரி அது பிரத்யட்சமா பார்த்தவாளுக்கு தான் அது தெரியும். அப்படியே எனக்கு நல்ல அனுபவம், சின்ன விஷயம் நடந்ததுன்னா கூட இதனால சந்தோஷப்படுத்தி மேல மேல அனுகிரகம் பண்றவா தகப்பனார் தான். ஆகையால அந்த உற்சவ லோகத்துல யாருக்கான அந்த பிரஜைகளுக்கு எதனா ஒரு நல்லது நடந்ததுன்னா ஒரு அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி ராமர் சந்தோஷப்படுவாராம். ஆகையால இவ எல்லாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறதுனால வந்த ஒரு விஷம், அதாவது ஒரு விஷயம் இது. திருட சௌஹ்ருதோ வினீதா ஸ்வபந்து சம்மான கிருத் தனேஷராக இருந்திருக்கார், லோகத்துக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கார். வேற என்ன வேணும், இது குருச்சந்திர யோகத்தினால வருது. இப்படி பிரகஸ்பதி உச்சமாக கணக்கு, அதுக்கு மேல ஒவ்வொருத்தருடைய உச்சத்தெல்லாம் சொல்லி சொல்ற. இப்படி அவருடைய அவதார தசை இருந்துட்டு இருக்க அந்த அவதார தசை அந்த சமயத்துல ஏற்பட்ட ராமர் ராமர் ராமர்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்காராம். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சமயத்துல பெருமாள் அவதாரம் பண்ணார். ரோத்யமானே ஜெகந்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் ராமம் என்று முதல்லயே சொல்லிட்டாரு, பேரே வைக்கலையே இவரே முன்ன வச்சுட்டாரு என்ன கேட்டேன். இல்ல வாஸ்தவமான விஷயம்தான், பின்னாடி ராமன்னு சொல்ல போறவர் அப்படின்னு சொன்னோம். ராமம் அப்படின்னாக்க அசோராமோசா வித்ரௌ அப்படின்னு சொல்லச்சு அழகா இருந்துட்டு இருக்கிறவன் அர்த்தம், சாமோ அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆகையால இந்த ராமராக அவதாரம் பண்ண இந்த ராமர்
சர்வலோக நமஸ்கிருதம், சர்வலோக நமஸ்கிருதம், சர்வலோக நமஸ்கிருதம் என்ன, ஒத்தர் ஒத்தர் இவா அவான்னு இல்லாத எல்லாருமாவே எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றாளா இருந்துருக்காளாம், எல்லாரும் ராமனை வணங்குறவளாக இருந்துருக்காளாம். அதுல பார்த்தோம் ராமாயணம் மொத்தத்திலையும் பார்க்கணும், அதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரகரணத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தேவதைகளும் வணங்குறா, மனுஷ மகர்ஷிகள்லாம் வணங்குறா, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா குரங்குகள்லாம் வானரங்கள்லாம் வணங்குறது, ராட்சசர்கள்லாம் வணங்குறா, எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவராக பெருமாள் எழுந்தருளி இருந்தாராம். சர்வலக்ஷண சங்கியுதம், சர்வலக்ஷணம் சாமுத்திரிகா லட்சணத்தினால எல்லா லட்சணங்களையும் லட்சணங்களாலும் பரிபூர்ணமாக இருந்துருக்கான். ஆகையால விஷ்ணோரர்த்தம் எம்பெருமானுடைய அர்த்தாம்சம், பெருமானுடைய அர்த்தாம்சமாக இருந்திருக்கு. இந்த பாயசத்துல பாதி கௌசல்யக்கு கொடுத்ததுனால அவர் அர்த்தாம்சமாக இருக்க அப்படின்னா, ஐக்ஷ்வாக வர்தனம், இக்ஷ்வாக்கு குல வர்தனமாக வர்தனனாக இருந்திருக்காராம். அப்போ இக்ஷ்வாக்கு குல வர்தனம்னு சொல்லச்சு சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். தினகர குல கமல திவாகர என்பதாக, இது சூரிய வம்சம், சூரிய வம்சம், சூரிய வம்சமாகிற ஒரு தாமரைக்கு திவாகரனாக இவர் சூரியனாக ஆராயறா ராமர். சூரியன் தான் மொத்த தாமரை, சூரியனை கண்டதுதான் தாமரை எல்லாம் மலரும். இது சூரிய வம்சத்துக்கே ஒரு ஏற்றம் கொடுக்கணும்னா, ஒரு மலர்ச்சி ஏற்படணும்னாக்க ராமருடைய அவதாரத்தினாலதான் அந்த மலர்ச்சி ஏற்படுறதும். இது என்ன, சூரிய வம்சத்துல இருக்கிறவா மொத்த பேரும் சந்தோஷப்படும்படியான அவதாரமும். பிதரஹா பிரநிருத்யந்தி பிதாமகாஹாம் வைஷ்ணவே வைஷ்ணவோன குலே ஜாத்தகா என்று, இது வந்து தர்மசாஸ்திரம் சொல்றது. ஒரு வைஷ்ணவன் நம்ம குலத்துல பிறந்துட்டாள்னா நம்மளுடைய பித்திருக்கள் பிதாமகள்லாம் தொடைய தட்டின்னு ரொம்ப சந்தோஷம் பண்றானாம். கேசவன் தமர் எமரேழ் எழுபரப்பும் என்பதாக, கேசவன் நடத்தின கணக்கு பக்தி பண்றவாளாக இருந்தாக்க கீழ் மேல் எமரேழ், கீழ் மேல், கீழே ஏழு தலைமுறை, மேல ஏழு தலைமுறைன்னு சொல்லி 14 தலைமுறை, அது தவிர அவன் ஒத்தம் 15 தலைமுறைக்கு எல்லாரையும் உத்தாரம் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி ஆழ்வார் சாதிக்கின்றார். அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவன் பறந்துட்டான்னாலே இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னா, பெருமாளே பறந்துட்டேர்னாக்க அவளுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அததான் சொல்றார் இக்ஷ்வாக்கு குல வர்தனம் என்பதாக. அந்த இக்ஷ்வாக்குவாக இருந்துருக்கிற தசரதஸ்ய வர்தனம், சாதாரணமா மேலெழுந்து வாரியா பார்த்தோம்னாக்க ஒரு குழந்தை பிறந்ததுனாக்க அது வம்சத்துக்கு விருத்தி ஏற்படுத்திருக்கு, அதுக்காக சொல்லிருக்காருன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்டது இல்ல, இதுல பெரிய விஷயம் எல்லாம் இருந்துருக்கு. இந்த இக்ஷ்வாக்கு குலத்துல யாரெல்லாம் இத்தனை நாள் எல்லாரும் மகான்கள் தான் இருந்தா, மகான்களாக இருந்தாலும் கூட அவ மொத்த பேருமே மோட்சாந்தமான ஒரு பெரிய ஸ்ரீயை அடையிறாளா இல்லையான்னு சந்தேகமா இருந்து இப்ப ராமர் பிறந்துட்டார், எல்லாருக்கும் மோட்சம் வரும்படியாக பண்றாராம். மகாபாகம், மகாபாகியுக்தம் என்பதாக சொன்னார். லக்னத்துல சந்திரன் இருந்ததுன்னாக்க அதுல ரொம்ப விசேஷமா, ஆகையால அதோட மாத்திரம் இல்ல, அந்த குருவும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது. அதுதான் சொல்ற இப்படி ஜன்மகாலிக லக்னாம்சே சந்திரஹா கேந்திரகதோ யதி ஜாதஸ்ய வினயஹா வித் நைபுணம் ஹீனம் பணபரஸ்தேஸ்மின்னு மத்தியான்யே மத்தியான்யே தானி தஸ்யச ஆபூக்லிமஸ்தந்திரச்சேதி உத்கிருஷ்டானி பவந்திஹி என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது ஜோசியத்துல. இவரை காட்டிலும் உத்கிருஷ்டம் வேற என்ன இருந்துட்டு இருக்க, அப்பேற்பட்ட உத்கிருஷ்டராக அமைகிறாராம். சர்வலோக நமஸ்கிருதம், மகாபாகம் சர்வலோக நமஸ்கிருதம் ப்ரோஜ்யமானே ஜெகந்நாதம்
சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சஞ்யுதம். சர்வலக்ஷண சஞ்யுதம் கௌசல்யா ஜனயத்து. கௌசல்யா பிராட்டி இப்பேற்பட்ட ராமனை அவதரிப்பித்தாள் என்று சொல்ற. விஷ்ணோரத்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாக வர்த்தனம் என்பதாக. கௌசல்யா சுஷுபே தேன புத்திரேணாமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினாம். கௌசல்யா சுஷுபே தேன, இந்த ராமர் பெற்றெடுத்த உடனே அவளுக்கு ஒரு பிரகாசம் வந்ததான். அந்த பிரகாசம் எப்படின்னா, பெருமாள் அவதாரம் பண்ணிருந்தாக்க அந்த அவதாரத்தினால பெருமாளுக்கு ஒரு புகழ், ஒவ்வொரு அவதாரத்தினாலையும் ஒரு தேஜஸ் வருதான். சௌஸ்ரேயான் பவதி ஜாயமான. பெருமாளே புத்திரத்வேன அவதாரம் பண்ணும், தன்னுடைய பையனாக பெருமாளே அவதாரம் பண்ணதுனால கௌசல்யக்கு வந்திருக்கான். நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி பண்ணேர், அஸ்வமேத யாகம் பண்ணேர், அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய பலனால, புத்திரகாமேஷ்டியினுடைய பலனால அந்த பாயசம் கிடைச்சி பாயசத்தினால கௌசல்ய ராமரை பெற்றெடுத்தாள் என்று நாம நினைச்சிட்டு இருக்கோம். இது ஒண்ணு மாத்திரம் காரணம் இல்ல, கௌசல்யனுடைய மகா தபஸும் காரணமா அந்த ராமாவதாரத்துக்கு. அந்த கௌசல்யனுடைய தபஸு பலிச்சது. அந்த தபஸு எல்லாம், தபஸு எப்பவுமே வீணா போவே போகாது, அதை பத்தி விசாரமே பட வேண்டாம். நாம நிச்சு 108 வாட்டி காயத்ரி பண்றோம், 1008 வாட்டி காயத்ரி பண்ணோம்னாக்க அந்த காயத்ரி ஜபம் பண்ணத்தினுடைய பலன் இருக்க போவே போகாது. ஆனா நமக்கு அந்த பலன் எப்ப வருதுன்னு தெரியல, அதனாலதான் கஷ்டப்படுறோமே தவிர, இதுக்கு இப்ப பலன் அப்படின்னு தெரிஞ்சிருக்குனாக்கா அந்த காரியத்தை பண்றதோ பண்ணாத இருக்கிறதோ அதை நம்ம ரெண்டுமே பண்ணிட்டு போயிடலாம். சுவிட்ச் போட்டா லைட் எரியும்ன்ற மாதிரி ஜப்பம் பண்ணாக்கா, இல்ல 1008 வாட்டி ஜப்பம் பண்ணா காரியம் ஆகும், என்னைக்கு காரியம் ஆகும், ஒரு வருஷம் கழிச்சு காரியம் ஆகும் அப்படின்னா சரி பரவாயில்ல, அடுத்த வருஷத்துக்கு வந்து இப்பவே ஜப்பம் பண்ணுவோம்னு பண்ணலாம். ஆனா அது எப்போன்றது இல்ல, அதுதான் ரொம்ப சீக்கிரட்டா வச்சுட்டு இருக்கார் பெருமாள். இது கௌசல்யனுடைய தபஸ் இருக்க, அந்த தபஸினுடைய பலனாக தான் ராமன் அவதாரம் பண்ணேறான். அதனால அந்த தபசு மகா தபஸ்வினியாக அவள் இருந்தபடினால அந்த தபசனுடைய தேஜஸ் அப்படியே இவள் முகத்துல தெரியறதான் ராமர் அவதாரம் பண்ண உடனே என்பதாக. கௌசல்யா சுஷுபே தேன புத்திரேணா வித தேஜசா யதா அதிதிஹி வஜ்ரபாணினா. அதிதி தேவ மாதா, அவ மகா தபஸ் பண்ணான், அவளுடைய தபஸினுடைய பலன்தான் அதிதியனுடைய குமாரராக உபேந்திரனாக பெருமாள் அவதாரம் பண்ண. அந்த மாதிரி தேவ மாதாவா இருந்திருக்கிற அதிதி மாதிரி இந்த கௌசல்யே இப்ப பிரகாசிச்சாலாம். வேற என்ன இதுகாட்டுல வேற என்ன போனோம், அமித தேஜசா அப்படின்னு. இது லோகத்துக்கெல்லாம் பிரகாசமாக இருந்திருக்கிற, லோகம் மொத்தத்தையும் பிரகாசப்படுத்தின்றிருக்கிற எம்பெருமானையே இவள் பிரகாசப்படுத்துறன்னா இவளுடைய தேஜஸ் எப்படிப்பட்டது. தேவகி புகூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. கிருஷ்ணாவதாரத்துல சொல்ற தேவகி பூர்வ சந்தியா என்பதாக, அவளிடத்திலிருந்து பெருமாள் ஆவிர்பாவமானார் என்பதாக. அப்போ இவளுக்கு கௌசல்யா சுஷுபே தேன புத்திரேணாமித தேஜசா, புத்திரேன அமித தேஜசா, இப்படி அளவிட முடியாத தேஜஸுடைய புத்திரனாலே அவளுக்கு ஒரு பெரிய பிரகாசம் வந்துதான். பரதோ நாம கைகேயாம் ஜஜ்ஞே சத்ய பராக்கிரம சாட்சாத் விஷ்ணோ சதுர்பாக சர்வைஹி சமுதிதோ குணைஹி. கைகேயிக்கு பரதன் பிறந்திருக்கு. அந்த பரதனுக்கு, பரதன் விஷ்ணோகோ சதுர்பாகா அப்படின்னார். இப்போ அந்த ஒரு கால்குலேஷன் போடுவோம், பாயசத்துல பாதி கௌசல்யக்கு கொடுத்தார், மீதி பாதியில பாதிய சுமித்ரிக்கு கொடுத்தார்,
அதுல பாதி இல்ல, பாதிய கைகைக்கு கொடுத்துட்டு ஒரு பாதிய தான், ஒரு மீதி பாதிய சுமித்ரைக்கே கொடுத்துட்டேன். இப்ப இதனால என்னாச்சு, ஒரு கால் பாகத்துல பாதிதான், கால் பாகத்துல பாதின்னா எட்டுல ஒரு அம்சம் தான் கைகை கொடுத்துருக்க. அப்போ விஷ்ணுஹோ சதுர்பா சாட்சாத் விஷ்ணுஹோ சதுர்பாகா என்று பரதனை பெருமாள்ல நல்ல ஒரு பங்காக சொல்றது. அது எப்படி ஆகும்னு பார்க்கணும். இங்க சாட்சாத் விஷ்ணுஹோன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ராமரை எடுத்துக்கணும். இந்த ராமரே பெருமாள், இவர்ல நல்ல ஒரு பங்கு. ராமர் கால் பங்கு அரை பாகம் ஆயிட்டாரோ இல்லையோ, அந்த இதெல்லாம் நல்ல ஒரு பங்குன்னாக்க 1/8, அந்த அதுதான் இதுன்னு கணக்கு. வால்மீகியனுடைய நதேவாக் அனுதா பவேத்துன்னு சொல்லியிருக்க. வால்மீகியனுடைய வார்த்தை எப்பவும் பொய்யாகாது, வால்மீகியனுடைய கணக்கு தப்பாது. அவர் போய் கணக்குல தப்பு பண்ணுவேறன்னா பண்ண மாட்டேன். இப்படி அர்த்தம் பண்ணணும். அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜனயத் சூதோ சர்வாஸ்திர குசலோ வீரோ விஷ்ணோர் அர்த்த சமன்விதோ. விஷ்ணோர் அர்த்த சமன்விதோன்னா பெருமாள்ல பாதியாம். பெருமாள்ல பாதி எப்படி அப்படின்னா, ராம் லக்ஷ்மணர் பிறந்தது எப்படின்னா, இந்த மீதி பாதி ஒரு பாதி கௌசல்யாவுக்கு கொடுத்த பிற்பாடு மீதி பாதி இருக்கும் இல்லையா, மொத்தத்தினுடைய ஒரு கால் பங்கு. அந்த கால் பங்குன்றது முதல் பாதியினுடைய பாதி ஆயிடுச்சு. அதுதான் லக்ஷ்மணர். அதோடு சேர்ந்தவராக இருந்திருக்கிறவர் அவரும். அதே மாதிரி சத்ருகாழ்வாரும் அவதாரம் பண்ணார் என்பது. இப்ப இவெல்லாம் எப்பப்ப பிறந்தான்றதுக்கு சொல்ற, இவருக்கு வேணா லக்னம் எல்லாம் சொல்லிட்டாரு, அவளுக்கு எல்லாம் சொல்லையே, மீதி பேர்லாம் எந்த சமயத்துல பிறந்தா என்ன நட்சத்திரத்துல பிறந்தான்றத சொல்றார். புஷ்யே ஜாதஸ்து பரதஹ மீன லக்னே பிரசன்னதீஹி. பரதர் புஷ்ய நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார், மீன லக்னத்துல அவதாரம் பண்ணார் என்பதாக சொல்லுகிறது. அந்த மீன லக்னம்ன்றது சித்திர மாசத்துல சூரியோதயத்துக்கு முன்ன இருக்கும். ஆகையால சூரியோதய பிராக் அதுக்கு முன்ன பரதன் அவதாரம் பண்ணார். என்பதாக சொல்றது. இந்த கடக லக்னத்தில்தான் இவர் அவதாரம் பண்ணார்னாக்க, சௌமித்ரி அவதாரம் பண்ணார்னாக்க, ஆஸ்லேஷ நட்சத்திரத்துல அபியுதிதே ரவம்னு. இந்த சித்திர மாசத்துல கடக லக்னம் சூரியோதயம் ஆன பிற்பாடு தான் வரும், மத்தியானம் தான் வரும். இது புதுசா என்னத்துக்கு இதை சொல்லணும் அப்படின்னா, மீன லக்னத்துக்கு உதவ சொல்ற, மீன லக்னத்துல சூரியோதயம் மொத்தத்துக்கு முன்ன பரதன் பண்ண அவதாரம் பண்ணார், இவர் சூரியோதயம் ஆன பிற்பாடு அவதாரம் பண்ணார் இது என்பதாக சொல்றார். இப்படி நாலு குமாரர்களோட ராஜா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இவளுக்கெல்லாம் பேர் வைக்கணுமே, எப்படி பெயர் வைக்கிறது என்ன பண்றதுன்னு சொல்லி யோசனை பண்ணாலாம். அப்ப பெரிய ராஜாக்கு சந்தோஷம் வந்துடுத்து. ராஜாக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்ல, அயோத்தியில இருந்திருக்கிறவாள், சர்வ லோகத்துல இருக்கிறவாளுக்கும் தேவதைகள் மகர்ஷிகள் எல்லாரும் கொண்டாடினார் ராமாவதாரத்தை. 11 நாள் கழிச்சு அவருக்கு பேர் வைக்கிறார். பேர் வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். யார் பேர் வைக்கிறது அப்படின்னா, வசிஷ்டரை கொண்டு பேர் வச்சாராம். பேர் தான் இது, இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பேர் சொல்லணும், என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாளாம். ஆஹா, அதுக்கு என்ன பேர் சொல்றேன் நான் சொல்றேன் அப்படின்னா, முதல்ல பாக்குறாரு கௌசல்யனுடைய குழந்தைய பாக்குறாராம். அந்த குழந்தைக்கு பார்த்த உடனே ராமன்னு பேர் வைக்கிறார். ராமன்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம், ரமந்தே சர்வஜனாக குணைஹி அஸ்மின். ரமந்தே சர்வஜனாக, எல்லா ஜனங்களையும் சந்தோஷப்படுத்துகின்ற. எதனால? குணங்களால, ராமனிடத்துல இருக்கிற குணங்களால. அதுதான் விசேஷம், அது அதுக்கு ராமன்னு பேரு. இவர் மகாத்மானம், இவருக்கு பேருக்கு ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகை சுதம். இவர் மகாத்மா, மகாஸ்வபாவத்தை உடையவராக இருந்திருக்க. இவரிடத்துல இருக்கிற கல்யாண குணங்கள் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. ஆகையால ராமா, ராமன்ற ஒரு திருநாமத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கிறவர், அவருக்கு ராமன்னு பேர் வச்சாராம் கௌசல்யனுடைய குழந்தைக்கு. அடுத்தது கைகேயனுடைய குழந்தை. பிறந்த வரிசையில பாக்குற, இவர் புனரசுல பிறந்தார், அவர் புஷ்யத்துல பிறந்தார். அந்த பரதனுக்கு பேர் வைக்கிறார் பரதம். பரத இதி ராஜ்யஸ்ய பரணாத்.
ராஜ்யபாரம் பண்ணினதுனால பரதன்னு பேரும். இவர் 10,000 வருஷம் ராமர் ராஜ்யபாரம் பண்ணிருக்கார், இத சொல்லலையா. பரதனுக்கு போய் ராஜ்யபாரம் பண்ணேர்னு ஒரு 14,000 வருஷம் பண்ணதுக்கு ராஜ்யபாரம் பண்ணேர்னு அவருக்கு பெயர் வைப்பானேன்னு கேட்ட அதுக்கு பதில், எந்த சமயத்துல ராஜ்யபாரம் பண்ணேர்னு பாக்கணும். ராமர் காட்டுக்கு போயிட்டேர், தசரத சக்கரவர்த்தி ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டேர், அப்படியே தவிக்கிறது அந்த கோசல தேசமே. அந்த சமயத்துல ராஜ்யபாரம் பண்ணவர் பாதுகா தேவிய எழுந்தருளை பண்ணி ராஜ்யபாரம் பண்ணினதுனால இவர் தான் பரதாழ்வான் தான் பரதன் அப்படின்னு திருநாமம், ராஜ்யபாரம் பண்றதுக்காகவே பிறந்தவர் என்று பரதன்ற ஒரு திருநாமத்தை சொல்றார். கடைசியில சொல்றார், இந்த 14 வருஷமும் இவர் ராஜ்யசாசனத்தை பாதுகா தேவி என்று சொல்லி சொல்லி பண்ணின பிற்பாடு ராமர் திரும்பி எழுந்த பிற்பாடு அப்ப சொல்ற, யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீ ச வசுந்தரா தாவத்வமிக சர்வஸ்ய ஸ்வாமித்வம் அனுவர்த்தய. என்னால முடியல இந்த ராஜ்யபாரம் பண்றதுன்றது இருக்க, ஒரு பெரிய பலுவா இருந்துருக்கு, இத உம்மண்ட நான் கொடுத்து விடுறேன். பாதுகா தேவி என்று சொல்லி பாதுகா தேவி தான் பண்றான்னா கூட இதுக்கு நான் முக்கியமா இருந்துட்டு நான் பண்றதுன்றது என்னால முடியல. சரி உமக்கு சுலபமா, இல்ல கொஞ்ச நாள் நீர் பாரு அப்புறம் நான் மறுபடியும் நான் பாக்குறேன்னு சொல்றேரா அப்படின்னா, யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீ ச வசுந்தரா தாவத்வமிக சர்வஸ்யம். இந்த பூமி இருக்கிற வரைக்கும், இந்த சூரிய சந்திரன் எல்லாம் இருக்கிற வரைக்கும், இந்த காஸ்மிக் பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அப்ப மொத்தம் நீர் தான் சுவாமியா இருக்கணும், இனிமே நான் இல்ல என்று பரதாழ்வான் கொடுத்ததுதான் ராமனுக்கு. ஆகையால பரதன் அப்படின்ற பேரு திருநாமம் அவருக்கு மிகவும் உகந்ததாக இருந்திருக்கு. லக்ஷ்மணன் பேர் வச்சிருக்கான் சுமித்திரையனுடைய குழந்தைக்கு. அந்த லக்ஷ்மணன் பேர் வச்சிருக்கிறதுக்கு காரணம், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு சொல்லி சொல்ற, அந்த ராம கைங்கரிய லக்ஷண சம்பத் யுக்தத்வாது லக்ஷ்மணஹான்னு பேரு. ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கின்ற லக்ஷணங்களை உடையவராக இருந்ததனாலே அவருக்கு லக்ஷ்மணன் பேருக்கா. அவர் ராமரை சொல்லச்சே லக்ஷ்மணரை சொல்லச்சே பின்னாடி சொல்ல போற பகிஷ்டராக பிராணாக என்பதாக. இது இவருக்கு வந்து லக்ஷ்மணர் ராமர் ரெண்டு பேருமா சேர்த்துதான் ஐடென்டிட்டியை தவிர தனித்தனியா சொல்ல முடியாது. சரீரம் பிராணன் அப்படின்னு இருக்குன்னாக்க, பிராணனை விட்டு சரீரத்தை சொல்ல முடியுமா, சரீரத்தை விட்டு பிராணனை சொல்ல முடியுமா, அந்த மாதிரி எங்க சொன்னாலும் ராமர் லக்ஷ்மணர் தான். சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமயத்தை தான் சொல்லிருக்கோம். லக்ஷ்மணர் இந்த வருஷ கிரமத்துல சீதா இது ராமனுக்கு சொல்லச்சே, பரத லக்ஷ்மண சத்ருக்ன சமயத்தை ராமஹான்னு சொல்றோமா சொல்லல, இது எங்க சொன்னாலும் சரி ராமரோட சேர்ந்து சேர்ந்துதான் சொல்லணும், ராமலக்ஷ்மணால் ராமலக்ஷ்மணான்னு சொல்லிட்டு. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா, எதிரிகள் எல்லாம் அழிக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறதுனால சத்ருக்னன்னு பேரா. யாரு சத்ருன்னா நமக்கு எல்லாம் யாரு சத்ரு அப்படின்னா, நம்மளுடைய பாபம் தான் சத்ரு. பாபத்துக்கு காரணம் என்ன, பாகவதாபச்சாரம் தான். பகவதபச்சாரத்தை காட்டிலும் பாகவதாபச்சாரம் தான் ரொம்ப அதிகமா இருந்துருக்கு. அந்த பாகவதாளிடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றத காமிச்சு கொடுத்தவர் சத்ருக்கன். பரதாழ்வான் இடத்துல ஈடுபட்டவராக இருந்த அப்படின்னால அவருக்கு சத்ருக்னன்னு பேர் வச்சாராம் வசிஷ்டர். இப்படி 4 பேருக்கும் அழகா பேரை வச்சு, இவா 4 பேரும் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காளா இருந்தாளாம். கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணருடைய லீலையெல்லாம் அமக்களமா சொல்ற, ராமாவதாரத்துல பார்த்தோம்னாக்க அதுக்கெல்லாம் ரொம்ப வித்தியாசம், ரொம்ப இதுவே முக்கியத்துவமே கொடுக்கல. நேர அவதாரம் பண்ணியாச்சு, அவதாரம் பண்ண உடனே இவெல்லாம் நன்னா வாசிச்சா எல்லாத்துலயும் ரொம்ப கெட்டிக்காராளா இருந்தா அப்படின்னு சொல்லி போயிட்டார். சரி இது அம்மா அவளை பார்த்து இதை கொண்டாட மாட்டாளா, என்ன பண்ணுவா, அதெல்லாம் ஒன்னும் கொஞ்ச மாட்டாளா, இது பண்ணுவான்னா அதுக்கெல்லாம் ஆழ்வார் இருக்கார், அவரை பார்த்துக்கிட்டோம், நான் மேல விஷயத்த சொல்லிட்டு போறேன்னு வால்மீகி பகவான் சொல்லிட்டாராம். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிபெயர் வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன் முடுகள் சித்து விசிந்து வைத்தாய் செம்பொன் சேர்,
கண்ணே நன்மா மதில் புடைசோள் கணபுரத்து என் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோன்னு அவருக்கு தாலேலோ சொல்றவர் தாலேலோ பாடுறார். தாமரை மேல் அயனை படைத்தவனே தயரதம் தன் மாமதலாய் மைதிலிதன் மணவாளா வண்டினங்கள் தாமரங்கள் இசைபாடும் கணபுரத்தின் கருமணியே ஏமவரும் கிளைவலமா ராகவனே தாலேலோ தாசரதி தாலேலோ ஸ்ரீராமா தாலேலோ என்று அவர் தூங்க பண்றது. இதெல்லாம் அம்மாக்கு முக்கியமான ஒரு காரியம், அப்பதான் ஒரு சந்தோஷம், அந்த மாதிரித்துவம் அப்பதான் பிரதிபலிக்கும். அந்த குழந்தைக்கு பாட்டு பாடி குழந்தையை தட்டி அந்த குழந்தைய மடியில போட்டுண்டு அதை தூங்க பண்றது இருக்க, அது மடியில போட்டுட்டு தொங்க பண்றது, ஏனைய ஆட்டி தொங்க பண்றது, ஊஞ்சல்ல தொட்டில போட்டு தூங்க பண்றது, இதெல்லாம் தான் இருக்கு. இப்படி இதெல்லாம் இந்த சுகம்லாம் ஆழ்வார் பண்ணிட்டு போட்டோம், இதெல்லாம் அவளுக்கு கிடைச்சதெல்லாம் அவர் சொல்லட்டும், நாம போறோம், இது மேல சொல்லிட்டு இருப்போம் என்று வால்மீகி இதெல்லாம் ஒன்னும் சொல்லவே இல்லை. நீங்கள சொல்லிட்டு போயிட்ட, சர்வே வேதவித சூராக சர்வே லோகஹிதயரதாக சர்வே ஜானோபன்னாச்ச சர்வே சமுதிதா குணைஹி. எல்லாரும் நன்னா வாசிச்சாலும், எல்லாரும் வேதவித்துக்களாக இருந்தாலும், எல்லாரும் லோகத்தினுடைய ஹிதத்தையே விரும்புறவர்களாக இருந்தாலும், எல்லாரும் வந்து எதெல்லாம் நல்ல நற்பண்புகளோட கூட இருந்தா அப்படின்லாம் சொல்றார். தொட்டில் போடுற, தொட்டில் போட்டாக்க ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு தொட்டில், பரதனும் சத்ருகனும் ஒரு தொட்டில். இவ எப்படி இவாள்லாம் இப்படி போட்டிருக்கான்றதுதான் பாக்கணும். இது லக்ஷ்மணையும் சத்ருகனையும் ஒரே தொட்டில போட்டா ஒரே அம்மாவுக்கு பிறந்த ரெட்ட குழந்தை இவா ரெண்டு பேரும் இருக்கான்னு சொல்லி சொல்லலாம். என்ன அப்படி இல்லையா, இந்த குழந்தை எப்ப பண்ணாலும் லக்ஷ்மணர் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணாருன்னா ராமரோட தான் இருப்பேன், அந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் பரதனோட தான் இருக்குமா, அயல் இந்த தொட்டில் ராமரோட லக்ஷ்மணர் தான், லக்ஷ்மணோட பரதனோட சத்ருகன்னா இப்படி ஒரு தொட்டில் இருந்துட்டு இருக்கலாம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா பகி பிராண இவாபரஹா லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னா லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னா என்ன லக்ஷ்மி கைங்கரியஸ்ரீ, ராமனுக்கு பணிவிடை புரிவதாக இருக்கின்ற ஒரு லக்ஷ்மியை உடையவராக இருந்திருக்கார் லக்ஷ்மணர். பகி பிராண இவா பரஹா ராமன் லக்ஷ்மணர் இல்லைன்னாக்க ராமனுடைய பிராணன் மொத்தம் லக்ஷ்மணன் இடத்துல தான் சஞ்சரிச்சுட்டு இருக்கான். லக்ஷ்மணர் இல்லைன்னாக்க ராமன் நமக்கு நம்ம பிராணன் இல்லாத சரீரம் எப்படியோ அந்த மாதிரிதான் நம்ம சரீரம். இங்க சொல்றார் கடைசியில தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே ஜபாந்தவான் தந்து தேசன் அபசியாமி எத்திர பிராதா சகோதரம். இந்திரஜித் அடிச்சு விழுந்து கிடக்கிறார் லக்ஷ்மணர், அப்ப ராமர் அண்ணன் இருக்கார் மூர்ச்சையாய் விழுந்து கிடக்கிறார். லக்ஷ்மணர் போயிட்டேருன்னு நினைச்சுட்டார். அந்த லக்ஷ்மணர் மடியில போட்டு ராமர் அழறே தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே ஜபாந்தவா நான் ராஜாவா இருக்கும், ஊருக்கு ஊர் போனன்னா எனக்கு மனைவி கிடைப்பா, ஒன்னும் கஷ்டம் இல்லை, எந்த ஊர்ல யார் போறாளோ அவள்லாம் தான் பந்துக்கள், அதுக்காக விசாரப்பட வேணாம். இப்ப அமெரிக்கா போயாச்சுனாக்கா அமெரிக்கால இருக்கிறவளுக்கு எல்லாம் பந்துக்கள் எல்லாம் எங்கேயோ இங்க இருக்காளேன்னு நினைச்சுக்காதுங்கிறோம், அங்க யார் இருக்காளோ அவள்லாம் தான் பந்துக்கள். அங்கே தேசே தேசே ஜபாந்தவா தந்து தேசன் அபசியாமி எத்திர பிராதா சகோதரஹா. ஆனா எந்த ஊருக்கு போனாலும் சகோதரன் சகோதரன் தான், அவன் கூட வரமாட்டான், அவன் சகோதரன் எங்க இருக்கானோ ஒருத்தன் தான் இருப்பான், ஒருத்தனோ ரெண்டு பேரும் அவ தான். அப்ப லக்ஷ்மணா நீ போயிட்டியானாக்க நான் என்ன பண்ணுவேன்னு அழறே. அப்ப லக்ஷ்மணர் போயிட்டாக்க நான் ஒண்ணுமில்லாத ஆயிடுறேன், நான் ஜீவச்சவமா ஆயிடுறேன்னு சொன்னாக்க பிராணன் ராமனுடைய பிராணன் லக்ஷ்மணன் இடத்துல இருந்துருக்கு, ராமன் சரீரம் மாத்திரம்தான் இருக்கான். அதுதான் சொல்ற லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா பகி பிராண இவா பரஹா. ஆனா லோகத்துல இது ராமருக்கு, நமக்கு எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, அர்த்தா பகிஷ்டராக பிராணாகா என்ற நாம
அர்த்தம் தான் பணம். நமக்கு எல்லாம் பணம்ன்றது இருக்க, நம்ம சரீரத்தை விட்டு வெளியில சஞ்சரிக்கின்றதாக இருந்த ஒரு பிராணனா. நாம பணம் கணக்கு போயிட்டோம்னாக்க, இது பிராணம் போனா கூட அவ்வளவு கஷ்டப்பட மாட்டோம், அவ்வளவு கஷ்டப்படுவோமா நாம்போ. அதுதான் அர்த்தா பகிஷ்டராக பிராணாகன்ற, இது நம்மளுடைய நிலை. ஆனா ராமருடைய நிலை இது, நஜதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹா மிருஷ்டமன்னம் உபாநீதம் அஷ்நாதி நகிதம் வினா. கௌசல்யா ராமரை தூங்க பண்றாங்க, தூங்க பண்ணா தூங்க மாட்டேன்றாம். லக்ஷ்மணரை சுமித்ர தூங்க பண்றா, தூங்க மாட்டேன்றாம். லக்ஷ்மணருக்கு கொண்டு வந்து ராமர் பக்கத்துல விட்ட பிற்பாடுதான் ராமர் தூங்குறாராம், லக்ஷ்மணரும் தூங்குறாரு. லக்ஷ்மணருக்கு தூக்கமே கிடையாது. ஆகையால ராமர் தூங்கணும்னாக்க லக்ஷ்மணனை கொண்டு போய் பக்கத்துல விடணும். நச்சத்தேனவினா நித்ரான் லபதே புருஷோத்தமஹாம், புருஷோத்தமஹா நனித்ரான் லபதே. புருஷோத்தமனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் தூக்கத்தையே அடைவதில்லையாம். நித்ரான் நலபதே என்பதாக சொல்லுகின்றார். இது பிராணன் இல்லாத போயிடுச்சுனாக்கா எங்க இந்த தூக்கம் வரும்? தூக்கம்ன்றது எப்ப வரும்? பிராணன் இருக்கச்சே வரக்கூடிய நிலைதான் தூக்கம்ன்றது. பிராணனே இல்லாத போயிடுச்சுன்னா அது ஒரே தூக்கம் தான் அது. ஆகையால இவருக்கு தூக்கம் வருது இல்லைன்னா பிராணன் இல்லாத போயிடுச்சுன்னா பிராண ஆகையில தான் பிராணன் வந்தாதான் இவர் தூங்குறாராம் என்பதாக சொல்ற. கௌசல்யா அங்கேருந்து குழந்தைக்கு சாதம் ஊட்டுறதுக்கோசரம் நல்ல தங்க கிண்ணியில சாதத்தை பிசிஞ்சுட்டு வராளாம். பிசிந்து வந்து ராமருக்கு போட்டணும்னு கொடுத்தாக்க ராமர் சாப்பிட மாட்டேன்ற. மிருட்ட மன்னம் உபாநீதம் அஷ்நாதி நகிதம் வினா. லக்ஷ்மணர் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்றாராம். லக்ஷ்மணருக்கு ஒரு வாய் போட்டாதான் ராமர் சாப்பிடுவேறோம், இல்லைன்னா சாப்பிட மாட்டேறோம். அப்பா லக்ஷ்மணா இங்கே இருறானி அப்படின்றாளாம் கௌசல்யா. சரி லக்ஷ்மணர் மாத்திரம் தனியா சாட்டுருவேரா, ராமர் இல்லாத சுமித்ர ஊட்டினாக்கா அவர் சாட்டுருவேறன்னா சாப்பிட மாட்டேன், அவரும் போட்டு பிடிப்பேரா. பசங்களுக்கு சாதம் ஊட்டுறதுன்றது ஒரு பெரிய காரியம் அம்மாக்கு. அந்த பெரிய காரியத்துல அது நல்லா ஊட்டி அது சாப்பிட்டாலும் அதுல ஒரு பெரிய சந்துஷ்டி இவாளுக்கு. அதை காட்டுல சந்தோஷம் அம்மாக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. குழந்தைக்கு சாதம் போட்டுன்னு, இது இந்த சில குழந்தைகள்லாம் நல்ல நல்ல சமுத்து பசங்களா இருக்கும், அதுவே சாதம் போட்டா உட்காந்து சாப்பிட்டுடும். நீ பிரிஞ்சு கூட வைக்க வேணாம், நானே கிளறி கிளறி நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும். சில குழந்தைகள் அடம் பிடிக்கும். இந்த அடம் பிடிக்கிற குழந்தைக்கு சாதம் போடுறது இருக்க, அது அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். கஷ்டமான காரியமா இருந்தாலும் அதை விரும்பி செய்யறவளா இருந்துருப்பா ஒவ்வொரு அம்மாவும். இந்த அந்த சாதம் போடுறதுல இருக்கிற சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் கௌசல்யம் சுமித்ரையும் பண்றா. ஆனா இவளுக்கு எப்ப பண்ண முடியும்னா ராமரும் லக்ஷ்மணும் சேர்ந்து இருந்தாதான் இவ அந்த காரியத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா. மிருட்ட மன்னம் உபானீதம் அஸ்நாதி நகிதம் வினாம். ராமர் இன்னும் இது சின்ன குழந்தையா இருக்குச்சு. அடுத்த ஸ்டேஜ், ராமர் குதிரை மேல ஏறி போறேறாம். குதிரை ஏறுறது இதெல்லாம் கத்து ராஜா ஒல்லி அதெல்லாம் கத்து கொடுக்குறாளாம். அந்த குதிரை மேல ஏறி போனேருனாக்க அப்ப கூடையே வர்றாம், பின்னாடியே ஒரு வில்ல எடுத்துட்டு சதைனம் பிருஷ்டதோ பேதி சதனு பரிபாலயன். அதோட கூட அவரோட கூடையே பின்னாடி 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 போயிட்டே இருந்துருக்கான். ரட்சணம் பண்ணி ராமருக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ராமரும் லக்ஷ்மணும் இருந்த பரதனும் சத்ருகனும் இதே மாதிரியே இருந்துட்டேன்னு சொல்லிட்டார். ஆகையால பரதன் சாப்பிடணும்னாக்கா சத்ருகன் சாப்பிடலன்னா பத்ரம் பரதன் சாப்பிட மாட்டார். இப்படி இவா ரெண்டு பேரும் இப்படி இப்படி இருந்துட்டான்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டார் வால்மீகி. இவ்வளவு பெருசா இது பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் கிருஷ்ணருடைய கதை வரதெல்லாம் ரெண்டு ஸ்லோகத்துல மொத்த விஷயத்தையுமா சேர்த்து சொல்லிட்டார். அவ இப்படி இருந்துருக்கச்சு 15 வருஷம் ஆயிப்போச்சு இவாளுக்கெல்லாம். இந்த 15 வயசுல இவாளுக்கெல்லாம் நல்ல எல்லாத்தையும் அத்தியனம் எல்லாம் நிறைய சொல்லி வச்சுட்டு எல்லாம் பண்ணிருக்கார். 16 வயசு ஆக போறது, 16 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணமே என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கேறாம் தசரத சக்கரவர்த்தி. அந்த சமயத்துல இவெல்லாம் எப்படி இருந்தான்றதெல்லாம் நிறைய சொல்லுங்க. பிதா சுஷ்ரூஷணரதா தனுர்வேதே தினிஷ்டிதாகனு முக்கியமான விஷயம், பிதாக்கு சுஷ்ரூஷ பண்றது. அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ
அவாதான் நிஜமாவே பாக்கியவாள், பாக்கியமானவள். இல்லைன்னாக்க அந்த மாதா பித்து சிசூஷ பண்றதுக்கு பாக்கியம் இல்லைன்னாக்க அதை காட்டிலும் பாக்கியஹீனால் யாருமே இருக்க முடியாது. ஆகையால இவள்லாம் தசரத சக்கரவர்த்திக்கு என்ன சுசுரூஷ பண்ணுமோ அத்தனை சுசுரூஷையும் பண்ணியிருந்தாளாம் இவ நாலு பேரும் அப்படின்னா. இப்போ அந்த மாதிரி இருந்தே இருக்கச்சு இவரை பத்தி நினைச்சிருந்தாவே திடீர்னு பார்த்தோம்னா வாசல்ல அந்த அரண்மனையில ஒரு மகர்ஷி வந்தேரா, விஸ்வாமித்ர மகர்ஷி, தூர்வாசர், விஸ்வாமித்ர, இவாள்லாம் கொஞ்சம் பயப்பட வேண்டியவா. அந்த விஸ்வாமித்ர மகர்ஷி வந்த உடனே அங்கேருந்து போய் உடனே குடுகுடுன்னு போய் சொன்னாலாம் தசரத சக்கரவர்த்தின்ற, அப்பா தேகத்வா ராஜபவனம் விஸ்வாமித்ரம் ரிஷிந்ததா பிராப்தம் ஆவேதையாமா சுகு நிருபா ஏற்றாக்கவே ததான் ராஜாக்கு போய் சொன்னாராம். அடிக்கடி வந்திருக்க விஸ்வாமித்ர வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, ஓ விஸ்வாமித்ரே வந்துட்டேரா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த விஸ்வாமித்ர உடனே உள்ள வர சொல்லி சொல்லிட்டு அவர் வந்தேராம். அந்த வந்த உடனே பார்த்த உடனே ராஜாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராஜாவே ஓடி வந்து அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் கொடுத்து அவரை வந்து குசல பிரச்சனை எல்லாம் பண்ணேராம். விஸ்வாமித்திர குசல பிரச்சனை பண்றேன், அதுக்கு ராஜாவும் திருப்பி குசல பிரச்சனை பண்றேன், சௌச்சமா இருக்கா, ராஜெல்லாம் நன்னா பண்ணிட்டு இருக்கேரா, எப்படி போயிட்டு இருக்கு, லோகத்துல இருக்கிற தெய்வமான கர்மா மானுஷம் கர்மா, தெய்வமான கர்மம் யாகாதிகள் யாக யஜ்ஞானிகள்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கா, ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கா, எல்லாரும் நன்னா வாச்சுட்டு இருக்காளா, எப்படி இருந்துட்டு இருக்கா என்று அதெல்லாம் சொல்லி வசிஷ்டரையும் கூடவே அழைச்சிட்டு வந்து எல்லா எல்லா விஸ்வாமித்திர ரொம்ப ரொம்ப விசேஷமா பூஜை பண்றேராம். உமக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றதுக்கு நான் சித்தமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். நீர் வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு தெரியுமா, அமிர்த மசனம் அதாவது பார்க்கடலை கடையிறா, கடைஞ்சா ஒவ்வொரு முதல்ல விஷம் வருது, வேற ஒரு குதிரை வருது, என்னமோ ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா வந்துட்டு இருக்கே தவிர அமிர்தமே வரல. கடைசியில அமிர்தம் வந்தா எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இருந்துட்டு இருக்கு. வருஷ கணக்குல மழை பெய்யாத இருந்துட்டு மழை பெஞ்சா எப்படி சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷமா எனக்கு இருந்துட்டு இருக்கு. உமக்கு நீர் நான் என்ன பண்ணணுமோ நான் பண்றதுக்கு சித்தமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இச்சாம் அனுகிரகீதோகம் தொதர்த்த பரிவர்த்தையே அப்படின்னு ப்ரூஹி எத் பிரார்த்தித்தம் துப்பியம் காரியம் ஆகமனம் பிரதி, நீர் என்னத்துக்கோசரம் வந்திருக்கேன்றத சொல்லும், நீர் சொல்ற காரியத்தை நீர் இட்ட கட்டளைய நான் தலையால செய்யறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் நானு. ஆகையால காரியச நவிமரிசஞ்சே கந்து மருகதி கௌசிகம், அதாவது விஸ்வாமித்திர பார்த்து ஐயோ இது ஒன்னு சொல்லலாமா வேணாமான்லாம் நீர் யோசனை பண்ணவே பண்ணாது, நீர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யறேன். நீர் யோசனை பண்ணி இது இவருண்ட சொல்லலாமா, இவ நாம சில சமயம் சில இடம் சில பேருண்ட போனோம்னா அவள் அது கேட்கலாமா வேணாமா சொல்லலாமா வேணாமான்னு நம்ம ரொம்ப யோசனை பண்ணுவோம். அதுக்கப்புறமா சொன்ன பிற்பாடு இது என்ன ஒரு பல்குவான ஒரு விஷயம், ஒரு அல்பமான விஷயம், இது முதலே சொல்லக்கூடாது, இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு தயக்கம் உமக்குன்னு அவ சொல்லுவா. அந்த மாதிரி அதெல்லாம் அவ சொல்றதுக்கு முன்னே இவரே தசரத சக்கரவர்த்தி சொல்லிட்டே, நீ இது யோசனையே பண்ணாதோ உனக்கு என்ன வேணுமோ அதை நான் எல்லாத்தையும் பண்றேன். அப்பா இந்த வார்த்தை தான் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், நீ என்ன வேணுமோ அதை செய்யறேன்னு சொல்லிட்டு இல்லையோ இந்த மாதிரி சொல்றவா யார் சொல்லுவா, இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவா தான் சொல்லுவா, அதுவும் தசரத சக்கரவர்த்தி தான் சொல்லுவே, நீங்கெல்லாம் பெரிய சத்தியத்தையே ஆசிரியச்சவாளாக இருந்துட்டு இருக்கிறவா, உங்களை காட்டிலும் இந்த மாதிரி சொல்றவா யாருமே கிடையாது, ஆகையால ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் இல்லையோ, எனக்கு வேண்டியத நான் சொல்றேன், நான் என்ன பண்ண போறேன், நான் ரிஷி, நான் யாகம் பண்ணணும். அந்த யாகாதிகள் பண்ணச்சே ரெண்டு ராட்சசால் இருந்துட்டு இருக்கா, அந்த ரெண்டு ராட்சசால் எப்ப பார்த்தாலும் ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா. ஆகையால அந்த ஹிம்சை இல்லாத ராட்சஸ் அந்த யாகம் முடியறதுக்கு நீ ஒரே ஒரு காரியம்தான் பண்ணணும், உன்னுடைய பையன் ராமனை அணைச்சு வச்சா போறோம், வேற ஒன்னும் வேண்டாம். ஐயோ இது என்ன அவதூதே தஸ்மின் நியம நிஷ்டையே கிருதசிரமோ நிருத்சாக தஸ்மாத் தேசாத பக்ரமே சொல்ற, அகம் நியமமாதிஷ்டே சித்தியர்த்தம் புருஷருஷபா தஸ்ய விக்ரகரௌ த்வௌது ராட்சசௌ காமரூபிணௌ பிரதேமே பகுஷஹ சீர்ணே சமாத்யாம் ராட்சசாவிமௌ நான் யாகம் பண்ண ஒவ்வொரு வாட்டியும் யாகம் பண்ண ஆரம்பிப்பேன். நான் யாகம் பண்ண ஆரம்பிச்சேன்னாக்க ரெண்டு ராட்சசாள் மாரீச்சன் சுபாகுன்னு ரெண்டு ராட்சசா, இவ ரொம்ப கை தேர்ந்தவா, இவள்லாம் என்ன பண்ணுவான்னா
என்னுடைய யாகத்துக்கு இடையூறு பண்ணுவார். இந்த யாகத்துல வேதியில போய் கொண்டு போய் மாம்சத்தையும் ரத்தத்தையும் அப்படியே பொழிவார். இது பொழிஞ்சா அசுத்தமா போயிடும். அசுத்தமா போயிடுத்துனாக்க அந்த யாகம் மொத்தம் வீணா போயிடும். இப்படி அவ பண்ணின் இருக்கா. நஜமே குரோதமுத்ரஷ்டம் புத்திர் பவதி பார்த்திவா. இப்படி பண்றாளே உம்மாலேயே அவளை ஒரு சாபம் போட்டு அவளை இது பண்ணக்கூடாதா அப்படின்னா, இனிமேலாம் எனக்கு சாபம் போட்டு என்னுடைய தபஸ வீணாக்கிக்கிறதுக்கு மனசு இல்லை, நான் அதை பண்ணல, அதெல்லாம் புத்தி எனக்கு போல, ஆனா யாகமும் பண்ணணும். எப்படி பண்றது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுபுத்திரம் ராஜசூல ராமம் சத்ய பராக்கிரமம். சுபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மேதாது மருகசி. இப்ப எத்தனை வார்த்தை சொல்லிட்டே பாரு. ராமனை கொடு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அவரே சொல்லிட்டு ராமனை கொடுக்க முடியாததுக்கு என்னென்ன காரணமோ அத்தனை காரணத்தையும் சொல்லிட்டு ஜேஷ்டம் எல்லாருக்கும் சொல்லச்சு. இவருக்கு தெரியும் ஜேஷ்டனுடைய பெருமை என்னன்னு. சுனசேப விரத்தாந்தத்துல இவர் விரத்தாந்தத்திலேயே பார்க்கலாம். இந்த சுனசேபர் வரைச்சு இந்த யாகத்துக்காக ஒரு மனுஷ ஒரு ரிஷி புத்திரனை கொண்டு வந்து இது பண்ணாக்கா அஸ்வமேத யாகம் நிறைவேறும்னு சொல்றாரு. ராஜா போய் கேட்கிற கேட்கச்சு அந்த மகரிஷி சொல்றார், அப்பா எனக்கு அவளுக்கு மூணு பேர், இந்த மூணு பசங்க, மூணு பசங்கள்ல அப்பா சொல்றார் எனக்கு பெரிய குழந்தைன்னு ரொம்ப பிரீத்தி, ஆகையில ஜேஷ்டனை கொடுக்க முடியாதுன்றா. அம்மா சொல்றா எனக்கு நடுவில் இருக்க கடைசியில இருக்கிற குழந்தை இடத்துல எனக்கு பிரீத்தி, ஆகையால அவனை கொடுக்க முடியாதுன்னா. அப்ப சுனசேப என்ன பண்ண விஷம் பார்த்து சுனச ராஜாவோட பார்த்து, அப்பா மீதி போனா என்னதான் கொடுக்க போற, நானே உன்னோட வந்துடுறேன்னார். உன்னோட வந்துடுறேன்னு அப்பதான் விஸ்வாமித்திரன் சொல்ற இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்ததுன்னு ஒண்ணு. அந்த விஸ்வாமித்திரர் அந்த சுனசேபர் சுனசேபனுடைய சரணாகதி, இது பாலகாண்டத்துல வர சரணாகதி, அபய பிரதான சாரத்துல வரச்சே சுனசேபனை ரட்சணம் பண்றார் விஸ்வாமித்திரர். நீ சுனசேபனை கொண்டு யாகம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலன் வரும்படியாக நான் மந்திர சித்தியினால உனக்கு பண்றேன்னு ராஜாக்கு சொல்லி அனுப்பிச்சு விடுறேன். அந்த சுனசேபனை விட விடுறேன். அந்த மாதிரி இங்க ஜேஷ்டம்ன்ற வார்த்தையே சொல்லிட்டேன். ஆகையில ராஜாவுக்கு ரொம்ப பிரீத்தி, ஆகையில ஜேஷ்டனை விட மாட்டேன்றதுனால ஜேஷ்டம் மே சூரம் காக்கபட்சதரம். ராமனுடைய குழல் கற்றைகளுடைய அழகு அப்படிப்பட்டதான். அப்படியே இப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த குடுமி வச்சுட்டு இருக்கேன், அந்த குடுமி வச்சுட்டு இப்படி ஓடி நேரம்னா சரி குடுமையா ஆடும், அதை ஆடிண்டு அதை ஓடுற அழகே அந்த முடியினுடைய அழகே ரொம்ப தனியா. அப்பேற்பட்டவராக இருந்துட்டு இருக்காராம். ஆனா அவரிடத்துல ரெண்டு இருந்துட்டு இருக்கு. சூரம் சத்ய பராக்கிரமம், அவர் சூரனாக இருந்துட்டு இருக்கிறவர் சத்திய பராக்கிரமர். அவருடைய பராக்கிரமம்ன்றது சத்தியமானது, இது இந்திரஜாலம் மாதிரி இல்ல, சத்தியமான பராக்கிரமத்தை உடையவர், ஆகையால அவரை கொடுக்கணும் அப்படின்னார். அவரே விஸ்வாமித்தரே சொல்லிட்டு போற, இவர் ரொம்ப சின்ன குழந்தையாச்சே, தன இவனை போய் அனுப்ப சொல்றியே என்று கேட்கிறாரா? அதுக்கும் பதில் சொல்றேன். சக்தோஷேகமயா குப்தா திவ்யேன ஸ்வேன தேஜசாம். ஏஷ சக்தா, இவர் பாலனாக இருந்தாலும் கூட மயா குப்தா என்னாலே ரட்சிக்கப்பட்டவராக இருந்து திவ்யேன ஸ்வேன தேஜசா, என்னால் என்னுடைய தேஜஸ்னால அவர் என்ன பண்ணுவார்னா, இவர் ராட்சசர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு இவருக்கு சக்தி இருந்திருக்கு. ராட்சசா ஏ விகர்த்தாராக தேஷாமபி விநாசனே. ஆகியல இந்த ராட்சசாலாம் யார் இந்த யஜ்ஞத்துக்கு யாகத்துக்கு தடங்கள் பண்றாளோ அவ எல்லாரும் விநாசனம் பண்றதுக்கு முடியும். நான் அவரோட ராமனோட நான் இருந்துட்டு இருக்கேன், நீ விசாரப்படாத என்ன, அதோட இப்படி இந்த காரியம் பண்ணா என்ன லாபம் என்று கேட்டான். என்னோட வந்து இந்த யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணன்னா உன் பையனுக்கு அவ்வளவு புகழ், மூணு லோகத்திலையும் அவரை கொண்டாடுவார் ராமனை அப்படின்னா, சரி அந்த புகழெல்லாம் வேணாம், எனக்கு சின்ன பையனா இருக்கான், என்னோடய இருக்கட்டும் அப்படின்னு சொல்றியா அப்படின்னா, நான் யாகம் பண்ணணும்னா வேற யாரையான ஆய்ச்சும் போய் கூட அதை முடிச்சுக்கோ அப்படின்னா, வேற யார் வந்தாலும் அந்த சுபாகு மாறிச்சுன்னு அழிக்க முடியாது. நச்சதும் ராம மாசாத்திய சக்தம் ஸ்தாத்தும் கதஞ்சன நச்சதும் ராகமாதன்யோ ஹந்தும் உற்சாகத்தே புமானு.
ஆகையால ராமலக்ஷ்மணால ராமன அனுப்பிச்சு வைக்கணும் என்று சொல்றார். ராமன் சொல்லிட்டு அர்த்தா பகிஸ்வரா புராணம் லக்ஷ்மணும் சேர்ந்துதான் வரணும், ராமன் தனி வார்த்தையே கிடையாது. ஆகையால என்ன பண்ணணும், ராமஸ்ய ராஜசார்தூல நபர்யாப்தோ மகாத்மனா நச்ச புத்திரகத ஸ்னேகம் கர்த்துமர்ஹசி பார்த்திவா. பாரு உனக்கு ரொம்ப விசேஷம் தான் நான் சொல்றேன், நானு நீ வெறும இந்த புத்திரம் பையன் பையன் ஒரு பாசத்தினால ஆத்திலேயே போத்தி போத்தி வச்சுக்கணும்னு எல்லாம் பார்க்காத, உனக்கு நல்லத்தை தான் நான் சொல்றேன், என்னோட அனுப்பிச்சு வை அப்படின்னார். ஏன் இது என்னது அப்படின்னா, உமக்கு என்ன ராமரை பத்தி தெரியுமா, இப்போதானே வந்திருக்க, உமக்கு ராமரை பத்தி தெரியுமா அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி கேட்கறதா சொல்லி அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார். இந்த ஸ்லோகம் ஒன்னு போறோம் ராமாயணத்துக்கு. அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஸ்திதா. அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். அஹம் அப்படின்னு சொல்ற எனக்கு தெரியும், நான் அப்படின்னு அர்த்தம். அஹம் வேத்மி நான் அறிகிறேன், நான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டுத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. ராமஸ்ய பரபிரம்மத்துவம், ராமன் தான் பரமாத்மான்றத இங்கதான் இவர் தெரிவிக்கிறார். நீ எல்லாம் இவர் தசரத சக்கரவர்த்தி நினைச்சிட்டு இருக்க, தனக்கு ஏதோ குழந்தையா பிறந்திருக்கிறதுனால அவரும் ஒரு மனுஷன்னு நினைச்சிட்டு இருக்க. அகம் நான் எப்படி இருந்துட்டு இருக்கிறவன் தெரியுமா, நான் சாதாரணமான வயசுல ஜட்டா வல்கலத்தை தரிச்சுட்டு இருந்துட்டு இருக்கிறவன், நான் மகர்ஷியாக இருந்துட்டு இருக்கிறவன், நான் எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவனாக இருந்துட்டு இருக்கவன், யோக பலத்தினால நான் சாட்சாத்காரம் பண்ணவனாக நான் இருந்துட்டு இருக்கிறவன், என்னுடைய தபஸ்னால நான் சொல்றேன், நானு எனக்கு அகம் வேத்மி எனக்கு தெரியும். நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ வெறும் கேவல கர்மாவதான் பண்ணிட்டு இருக்க, நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த காட்டிலேயே இருந்துட்டு தபஸ் பண்றவன். நீர் என்ன பண்றன்னா, தொந்து குரோத பராக்கிராந்தகா அப்படின்னார். குரோதத்தை அதாவது கோபத்தெல்லாம் உடையவனாக, ராஜச குணத்தை உடையவனாக நீ இருந்துட்டு இருக்க நீ அப்படின்னார். நான் சாத்விக பிரகிருத்தியாக இருந்துட்டு இருக்கேன், நீ ராஜச பிரகிருத்தியாக இருந்துட்டு இருக்க. கர்ப்பபூதா ஸ்தபோதனாகான்னு சொல்ற, ராமஸ்ய கர்ப்பபூதன், ராமனுடைய எண்ணத்துல இருக்கிறவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா, ராமர் ஒன்னால கௌசல்யனுடைய கர்ப்பத்துல வந்தவராக நீ நினைச்சிட்டு இருக்க. நம்ம ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்குப்பா, ஆகையால நீ வேற நாம் வேற அப்படின்ன. அகம் நாம் மோட்சத்துக்காக உண்டான யாகத்தை பண்றவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். நீ எப்படிப்பட்டவன, புத்திரகாமேஷ்டி பண்ணவர், நான் மோட்சகாமேஷ்டி பண்ணவன், நீ புத்திரகாமேஷ்டி பண்ணவ, ஆகையால உனக்கும் எனக்கும் வித்தியாசம். உனக்கு தெரியாது ராமனை பத்தி, எனக்கு தெரியும் அப்படின்னு கைத்தா வேத என்று பிரமாணங்கள்லாம் சொல்றது. அந்த பிரமாணங்கள்லாம் அறிஞ்சதோ இல்லையோ, ஆனா எனக்கு தெரியும் இவர் சாட்சாத் பரமாத்மா தான் அகம் வேத்மின்னு சொல்ற தேவ பெருமாள் சொல்றார் கூறத்தாழ்வான். இந்த பிரமாணங்கள்லாம் நான் நிறைய வாசிச்சிட்டேன், எல்லாம் வாசிச்சாய் போச்சு, எல்லாம் தெரியுமா அப்படின்னா, யார் பரதத்துவம்னா பெருமாள் பரதத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு சாஸ்திரம் வாசிச்சாலும் போராதான். ஏஷயீஷி நிர்ணயந்திரயி பாகதேயரஹிதே சுணோ திசேதி. பாக்கியம் கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்கா இவர் தான் பரதத்துவன்றத தெரிஞ்சுக்க முடியாதான். எவ்வளவு வேதாத்தியனம் பண்ணாலும் சரி, எவ்வளவு சாஸ்திரம் வாசித்தாலும் பாகதை ரகிதேஷு நோதி சேத்துன்னு. ஆனா ஒண்ணுமே தெரியாதவளா இருந்தா கூட ஹஸ்திதாமணி ந நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வர ஸ்திதி. அங்கிருந்து இங்க காஞ்சிபுரத்துல வந்துட்டு இந்த தேவபெருமாளை சேவிச்சாள்னாக்கா இன்னொருத்தர் யாரும் ஒண்ணு சொல்லுவானாமா, இவரே தான் ஈஸ்வரன். இதுக்கு எந்த வேதமும் வேணாம், எந்த பிரமாணமும் வேணாம், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சு மாத்திரத்தினாலேயே தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற. அகம் வேத்மி மகாத்மானம் கைத்தா வேத, யார் அறிந்தா இந்த ராமனை உள்ளபடி உள்ளன்னா, நான் தான் உள்ளபடி உள்ள ராமனை அறிந்தவனாக இருந்துட்டு இருக்கேன். உனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணிருக்க, புத்திரகாமேட்டில இருந்து பிறந்தவனாக நீ நின்னிருக்க. ஆகையால எனக்கு ராமனுடைய பிரமாதம் தெரியும் அப்படின்னா, அகம் வேத்மி. அது பெருமாளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கணும், தபேனம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதிசந்தி யஜ்னேன தானேன தபசா அநாசகேனு சொல்லிருக்கு. ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு எல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு.
அப்படி நான் தியானம் பண்ணவன் நானு, என்னால நான் எத்தனையோ நாள் ஒரு நாள் நாளா எத்தனையோ நாள் தபஸ் பண்ணவன், அப்பேற்பட்ட தபஸ் பண்ணவனாலதான் என்னாலதான் அறிய முடியுமே தவிர உன்னால அறிய முடியாது, நான் தெரிஞ்சுட்டு இருக்கேனே தவிர நீ இருக்கிறது இல்ல அப்படின்னு. அகம் வேத்மி மகாத்மானம், அவர் மகாத்மா. மகாத்மான்றதுக்கு ஒரு அர்த்தம் பார்க்கணும். மகாத்மா ஆத்ம சப்தத்தை ஜீவ வாக்கியா சொல்லுது அப்படின்னு சொன்னா மகாத்மானம்னாக்க எஸ்யாத்மா சரீரம் அப்படின்னு சொல்லி போனோம்னா அந்த பெருமாளுக்கு எல்லாம், அதாவது லோகம் மொத்தத்துக்கும் எஸ் பிருத்திவி சரீரம், எஸ் வாயு சரீரம், எஸ் ஆபகா சரீரம்னு பெருமாளுக்கு லோகம் மொத்த சரீரமாக இருந்துட்டு இருக்கு. அவர் தான் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருந்துட்டு இருக்க. இந்த ஜீவா இருந்துட்டு இருக்க, அந்தர்யாமியாக பெருமாள் இருந்துட்டு இருக்க, அப்பேற்பட்டவர் மகாத்மா என்று சொல்ற. மாசூனா சுடரம்பா என்று சுடருடம்பா என்றும் சொல்லுகிறபடி இந்த சத்ருக்களாலே அழிக்க உண்ணாத திருமேனிய திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவர் இந்த மகாத்மா. ஆகையாலதான் மகாத்மான்னு சொன்னார். மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், சத்திய பராக்கிரமம் பரத்துவம் சௌலபியம் ரெண்டும் இருந்திருக்கிறவர் ராமனிடத்துல. ஆகையால அவரை பத்தி எனக்கு அகம் வேத்மி எனக்கு தான் தெரியுமே தவிர உனக்கு தெரியாது. சத்யஸ்ய சத்யம் ருத சத்ய நேத்திரம் சத்யபரம் சத்யபரம், இது பாகவதத்துல சொல்ற. சத்தியத்துக்கும் சத்தியமாக இருந்திருக்கிறவர் ராமர் தான் சத்திய பராக்கிரமன். ராமன் சத்திய பராக்கிரமன், ராவணன் எதிர வரச்சே கூட அவனுடைய ஆயுதங்கள்லாம் போயிடுத்து, மொத்தம் நிராயுத பாணியாக எதிர நிக்கச்சே ஒரே கஷணத்துல ராவணன் அழிச்சிருக்க முடியும். கச்சானு கச்சான் நீ போயிட்டு வாப்பா, இன்று போய் நாளை வான்னு சொல்லி சொல்லி அனுப்பிக்கிறவர். ஆகையால அவர் சத்திய பராக்கிரமன். ராமம் சத்திய பராக்கிரமம் மகாத்மானம் அகம் வேத்மி, உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், நீ ஒன்னும் யோசனை பண்ணாத அனுப்பிச்சு வை அப்படின்றார். சரி உமக்கு தெரியும்னு சொல்லிட்டு இதை என்டாஸ் பண்ணமே இன்னும் யாருக்கான தெரியுமா அப்படின்னா, வசிஷ்டோபி மகாதேஜாயே தபதிஸ்திதாஹ வசிஷ்டோபி மகாதேஜாஹ. எனக்கு மாத்திரமில்ல வசிஷ்டருக்கும் தெரியும். வசிஷ்டோபின்னு ஒரு வார்த்தை சேர்த்திருக்க, வசிஷ்டருக்கும் தெரியும் அப்படின்னாக்க விஸ்வாமித்தருக்கும் வசிஷ்டருக்கும் அப்பப்போ சண்டை எல்லாம் வந்திருக்கு. விஸ்வாமித்தர் வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி சொல்லணும் பட்டம் கொடுக்கணும்னுட்டு எவ்வளவு தபஸ் பண்ணி கடைசியில வாங்கின வரவ. ஆகையால வசிஷ்டோபி அப்படின்னா எனக்கு எனக்கு எதிர்த்தட்டில் இருந்திருக்கிற வசிஷ்டருக்கும் தெரியும் இவர் யாருன்னு, மகாத்மான்றது தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹா மகாதேஜாஹா, பெரிய தேஜஸ் உடையவர். உனக்கு ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில இருந்திருக்கிறவர் அவர், உமக்கு ராஜ குருவா இருந்திருக்கிறவர் அவருக்கும் தெரியும். ஏஜேமே தபசிஷ்டிதாக அப்படின்னு, வசிஷ்டர் மாத்திரம் இல்ல இன்னும் தபஸ் இல்ல யாரெல்லாம் தபஸ் பண்ணவாளா இருக்காளோ அவ மொத்த பேருக்கும் தெரியும், ராமர் சாதாரண மனுஷன் இல்ல சாட்சாத் பரமாத்மாவே தான் வந்திருக்கார் என்பது தெரியும். ஆகையால உனக்கு நீ என்ன பண்ண ராஜாவா இருந்துட்டு இருக்கிறவா, அதுவும் இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவாள்லாம் தர்மத்தை அனுஷ்டிக்கணும் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைக்கிறவா, அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறதா இருந்தாக்க நீ ராமனை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேக்குற. என்னடா இது, எவ்வளவு தபஸ் பண்ணி 10,000 வருஷம் கழிச்சு எவ்வளவுலாம் பிளான் பண்ணி அசுமேத யாகம் பண்ணி அதுக்கப்புறமா புத்திரகாமிஷ்டி பண்ணி 12 மாசம் காத்துட்டு இருந்து இந்த குழந்தைகளை 15 வருஷமாக நம்ம மொத்த பேருமா இவாளுக்கெல்லாம் எத்தனையோ எல்லாத்தையும் சொல்லி வச்சு இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற குழந்தைய போய் கொடுன்னு கேக்குறாரு அப்படின்னுட்டு தசரத சக்கரவர்த்திக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா. ஒரு முகூர்த்தம் அப்படியே மூர்ச்சையா விழுந்துதான் மனோ விதாரணம் முனி வசனம் ததீவசுவானு நரபதி ரபவன் மகாஸ்ததா வியதித மனாஹ பிரஜசால சாசனாது. சிம்மாசனத்துல கிழவு வந்துட்டார், இது ஹதயத்தையே பழக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான் ராமனை கொடுன்னு கேட்கறது. வேற ஏதானா கேட்டிருந்தாருன்னா பரவாயில்ல, பார்த்தேன் ராமன் என்ன சொல்றதுன்னு. கொஞ்ச நாள் கேட்டு சம்ஜம் வந்தது,
சமஞ்ச பிற்பாடு வந்த பிற்பாடு சொல்றான், என்ன சொன்னாக்கா இவர் தசரத விஸ்வாமித்திரர் ராமரை விடுவேர்னு யோஜனை பண்ணி பார்த்தேறான். இது ஒரு பெரிய ஒரு அஸ்திரம் இருக்கு, அதை நான் சொல்லி பார்க்கிறேன் அப்படின்னா, ஊன ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா நயுத்த யோகியதாமஸ்ய பஸ்யாமி சஹ ராட்சசைஹி. ராமனுக்கு 16 வயசு இன்னும் முடியல. இப்பெல்லாம் மேஜர் ஆகணும்னா 18 வயசு ஆகணும். 18 வயசுக்கு இருக்கிறவள்லாம் அவள்லாம் வந்து மைனர்னு சொல்றது. மைனரை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா கார்டியன் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆகையால மைனரா நேரா ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அந்த பெரிய அஸ்திரத்தை இவர் எடுத்துட்டேறான். ஊன ஷோடச வருஷம், அப்பெல்லாம் 16 வயசு இருந்தாலே போருமா. 16 வயசுக்கு குறவா இருந்துருக்கிறவன் இவன். இப்போ 15ஜோ 15 முக்காலோ எத்தனையோ ஒண்ணு எதுவானா இருந்துட்டு போட்டோம். ஊனஷோடச வருஷம், 15 வயசுக்கு 16 வயசுக்கு கீழே இருந்துருக்கு. இன்னும் இவருக்கு மீசையே முளைக்கல. இன்னும் ராமருக்கு அந்த பால், அதாவது குரலே மாறும். 16 வயசுக்கு மேல போச்சுனாக்கா 16 வயசுக்கு முன்ன ஒரு குரல் இருக்கும், அந்த குழந்தை குரல்லாம் இருந்துருக்கும். அதுக்கப்புறமா 16 வயசு ஆயிடுச்சுனாக்கா அப்புறமா தான் குரல் மாறும், அந்த குரல் தான் பர்மனண்டா இருந்துருக்கும். இவருக்கு இன்னும் அந்த குரலே மாறாதவராக இருந்துருக்க. ஊனஷோடச வருஷம் மே ராம ராஜீவலோச்சனா. ராஜீவலோச்சனஹா அப்படின்னு சொல்ற தாமரைப்பூ போன்ற கண்களை உடையவராக இருந்துருக்க அவர். இது என்னத்துக்கு தாமரைப்பூக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த தாமரைப்பூலாம் ராத்திரி ஆச்சுன்னாக்கா மூடின்றோம். தாமருடைய திருக்கண்களும் தாமரைப்பூ மாதிரி இருந்துட்டு இருக்கிற அப்படின்னால ராத்திரி ஆயிடுச்சுன்னா இவர் குழந்தை, ஆகையில இவர் தூங்கிடுவார். அவளை ராத்திரி சராள்னு பேரு ராட்சசாளுக்கு. இவர் என்னத்துக்கு ஒருத்தர் அழைச்சு போறாரோ, நீ அழைச்சு போற காரியம் ஆகுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்க, இவர் ராத்திரியில இவர் தூங்கிடுவார். நீங்க 6 நாள் தபஸ் பண்ணீங்கன்னாக்கா 6 நாள் யாகம் பண்ணச்சே இவர் தூங்கி போயிட்டா, ராத்திரி வந்து இவ பண்ணி உங்க தபஸை கெடுத்துட்டாள்னா என்ன பண்றது? இவனுக்கு தெரியுமா என்ன அப்படின்னா, ராமோ ராஜீவலோச்சனா அடுத்தது பாக்குற அது ராமஹா ரதிகரஹா அப்படின்னா, இன்னும் சர்வசுபூதமா எனக்கு மொத்தமாகவே அவர் தான் இருந்துட்டு இருக்கவர். ஆகையால இவர் இன்னும் அவர் காக்கப்பட்ச தரராக இருந்துட்டு இருக்கார். இன்னும் அந்த குடுமையெல்லாம் அலைஞ்சிட்டு சாதாரண புனர்ஷனாக இருந்துட்டு இருக்கார். ந யுத்த யோக்யதாமஸ்ய பஸ்யாமி சஹ ராட்சசைஹி. அவனுக்கு இன்னும் சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு யோக்கியத்தை இன்னும் வரல. அதுவும் ராட்சசாலோட சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு தகுதி வந்திருக்கான்னு தெரியலையே. இளநீர் வாண்டாம், இவாளை ரெண்டு விட்டுடும், ராமனை விட்டுடுங்கோ, நானே வரேன். எத்தனை சேனை வேணுமோ அத்தனை சேனையும் ஆயிடுச்சு வரேன். எத்தனை நாள் மூச்சுட்டு இருக்கணுமோ அத்தனை நாள் மூச்சுட்டு இருக்கணும், நீ ஒன்னும் வாங்கணும். ஆகையால ஜேஷ்டம் தர்ம பிரதானஞ்ச நராமம் நேது மருகசின் அவர் சொல்ற. யாரு இங்க 4 பேருக்குள்ள எனக்கு ஜேஷ்டனா இருந்துருக்கல, இவனிடத்துல பரமப்பிரீத்தி. அவன் தான் ராஜசாசனம் பண்ண வேண்டியவன். அவனாயிச்சும் போயிட்டு சின்ன குழந்தைய ஆயிச்சும் போயிட்டு ராட்சசாலனால எதனா வந்துருத்தோம்னாக்கா என்னால தாங்கிக்க முடியாது. நான் வரேன் மொத்த பலத்தோடய, நான் வந்துடுறேன். அயோத்தியா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு நான் வந்துடுறேன். நானே நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஈதி நரபதி ஜல்பனா த்விஜேந்திரம். இது நரபதி வார்த்தை தான், வால்மீகியனுடைய வார்த்தையை பார்க்கணும். நரபதி ஜல்பனாத், ஜல்பனம்னா ஒளறதுன்னு அர்த்தம். நான் யார கேட்டேன், யார கொடுக்குறேன், நீ வந்தா என்ன ஒன்ன நான் கூட்டணும்னு. நான் நீ சேனை மொத்தம் வர என்ன உன் சேனையெல்லாம் வருமானா? ராமனாலதான் முடிஞ்ச காரியம், நான் ராமனை தான் நான் கூப்பிடுறேன். இது என்ன இன்னத்துக்கெல்லாம் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க அப்படின்னு, இந்த உளறல் மொத்தத்தையும் கேட்டினா எல்லாருக்கும் கோபம் வந்துடும். அதே மாதிரி இவருக்கும் கோபம் வந்துடுதான். சீக்கசுத்தருக்கும் கோபம் வந்து சொல்லிட்டாராம். மகாகோபத்தோட கூட திருப்பி பதில் சொன்னேராம் விஸ்வாமித்ர மகர்ஷி. ரொம்ப நல்லா இருக்கு, நீ வரச்சையே என்ன சொன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணித்தரேன். நானே இப்பயே சத்திய பிரதிஜையா நான் சொல்றேன், நீர் விசாரப்படாதே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அடுத்த கஷணத்துல 5 நிமிஷத்துல அப்படியே தப்புறீங்களா? இது இட்ராகு வம்சத்துல பிறந்த வாழ்க்கைலாம் ரொம்ப நல்லா இருக்கும்பா. இது
மிச்சா பிரதிஜா காகுஸ்த சுகி பவச பாந்தவா, நீயும் வேணாம் உன் ராஜ்யமும் வேணாம் ஒன்னும் வேணாம் போ, நீ பொய் சொன்னவனா இருந்திருக்கவே நீயே சுகமா நீ இங்கே இருந்துக்கோ, எனக்கு ஒன்னும் வேணாம் போ. மிச்சா பிரதிஜா காகுஸ்த, அந்த வார்த்தை காகுஸ்தான்ற வார்த்தையை போட்ட இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல பறந்தும் நீ பொய் சொல்றவனா இருந்திருக்கியே, சுகி பவச பாந்தவா உன்னுடைய பந்துக்களோட நீ சௌக்கியமா இருந்துக்கோ, போ எனக்கு ஒன்னும் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அப்படியே பேசினிட்டு திரும்பி போறான். அப்ப வசிஷ்டர் தான் தைரியமா, வசிஷ்ட தீரோ வசிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத்து ராஜாவை பார்த்து சொல்றான், இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவா யாரும் பொய் சொல்லக்கூடாது, அவெல்லாம் தர்மமே தர்மத்தினுடைய மறு உருவாக பிறந்திருக்காருன்னு பேரு, ஆகையால நேர் முதல்ல அவளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டே அப்புறம் அனுப்பிச்சு வையும், ஒன்னும் தப்பே இல்லை. கிருதாஸ்திரம் அகிருதாஸ்திரம் வா நயனம் சக்ஷந்தி ராட்சசாக, இவர் அஸ்திர பயிற்சி எல்லாம் பண்ணிண்டானோ பண்ணிக்கலையோ அதை பத்தி விசாரப்படாத, இவரோட குஷிக புத்திரன இந்த விஸ்வாமித்திரோடாலே ரட்சிக்கப்பட்டவராக இருந்தாள்னாக்கா அவகிட்ட ராட்சசா ஒன்னும் பண்ண முடியாது, நீ விசாரமே படாத, நீ அனுப்பிச்சு, ஆகையால நீ அனுப்பிச்சு வையும்னு அவர் ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தையா சொல்லி அனுப்பிச்சு வைக்க சொன்னேரான். சரின்னுட்டு தசரத சக்கரவர்த்தியும் அனுப்பிச்சுட்டேரான், வசிஷ்டர் சொன்ன வார்த்தையை கேட்டுண்டு சரி ராமனுக்கு ராவனை கூட்டேரான், அங்கேருந்து ராவனை கூட்டேன்னா ராமன் மாத்திரம் ஒரு வேற கூடவே லக்ஷ்மணனும் சேர்ந்து வந்துட்டேரான். அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, அவரை கட்டி மூந்து உத்தி மூந்து போயிட்டு வாப்பா உனக்கு நல்லது ஏற்படட்டும், வசிஷ்டர் எல்லாம் சொல்லியிருக்கார், எல்லாரும் சொல்லியிருக்கா உனக்கு மங்களாச்சரணம் பண்றோம் சுத்திவாதனம் சொல்லி, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கோ விஸ்வாமித்திரோட போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். விஸ்வாமித்திரோட போறார், ஒரு தேரை கொடுத்து அதுல போய் தேர்ல போய் எந்த இடத்துல காட்டுல சித்தாசிரமம் இருக்கோ அந்த இடத்துல வரைக்கும் விஸ்வாமித்திரையும் கொண்டு விட்டுருன்னு சொல்லி சொல்லாம இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல விஸ்வாமித்திரோட போயிட்டு வான்னு சொல்லிட்டேரான். விஸ்வாமித்திரோட போயிட்டு வந்தாக்க இந்த விஸ்வாமித்திரோட இவ ரெண்டு பேரும் பின்னாடி போயிட்டு இருக்காளாம். என்ன விஸ்வாமித்திர போறே, விஸ்வாமித்ரோ அக்ரே ததோ ராமோ மகாயசாஹ காகபக்ஷதரோ தன்வீ தஞ்ச சௌமித்ரிரன்வகாத். அப்போ இவ ரெண்டு பேரும் போய் அம்மாண்ட சொல்லிட்டு கௌசல்யண்ட சொல்லிட்டு சௌமித்ரண்ட சொல்லிட்டு கிளம்பி வர அம்மா ஒரு வார்த்தையும் பேசல. அதுதான் கௌசல்யக்கும் தசரத சக்கரவர்த்திக்கும் எனக்கு விசேஷம். அப்புறம் மகர்ஷி கூப்பிடுறாருனாக்கா மகர்ஷிக்கு தெரியாதுதா, அம்பேத்மி மகாத்மானம்ன்றத நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும், நம்ம குழந்தைக்கு நல்லதான் அவர் பண்ண போறேன் அப்படின்றது தெரியும். ஒரு வார்த்தையும் சொல்லாத கட்டி அணிச்சு உச்சி முந்து போயிட்டு வாமா, க்ஷேமமா போயிட்டு வா, சத்யவாச்சனம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு வராளாம். ஆகையால அவ கௌசல்யக்கு உண்டான ஏற்றம். விஸ்வாமித்திரர் முன்ன போறேறான், அவர் கையை பிடிச்சுட்டு எதனா போலாமா அது ஒண்ணும் இல்லை, அவர் பாட்டுக்கு முன்ன போறேறான். அவருக்கு அப்புறமா ராமர் போறேறான், அவருக்கு அப்புறமா லக்ஷ்மணர் போறேறான். இந்த தெருவுல நடந்து போறாளாம் மூணு பேரும். இப்ப மூணு பேரும் நடந்து போறது அங்க இருக்கிற மொத்த பேரும் பாத்துட்டு இருக்கலாம். இது குச்சி குச்சின்னு குச்சி குச்சுட்டு போறாரு ராமர், விஸ்வாமித்திரர் வேகமா போறாரு, அவருக்கு தகுந்த மாதிரி சின்ன குழந்தையோ இல்ல சின்ன பையனோ இல்லையோ, அவர் குச்சி குச்சுன்னு சந்தோஷமா போறேன், இவருக்கு ஒன்னும் தெரியாது இப்படி போயிட்டு இருக்கு. காகபட்ச தரோ தன்னி தங்க சௌமித்ரிரன் வகாத்து, தலையெல்லாம் அப்படியே அந்த முடியெல்லாம் அப்படியே அசங்கிறது அலையிறது, இப்படி எப்படியும் அலையிறதான். இதை பார்த்து பார்த்து ஜனங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாளாம். கலாபினோ தனுஷ்பாணி சோபஜானோ திசோ திசா, இந்த ராமருக்கு பின்னாடி பார்த்தோம்னு லக்ஷ்மணர் அவர் ஓடி போறாராம். இவா ரெண்டு பேரும் குச்சி போயிட்டு இருக்கா, மூணு பேரும் போறத பார்த்த உடனே அந்த அந்த பத்து திக்குக்கும் ஒரு சோபையை உண்டு பண்ணிட்டு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்காராம். அப்பா இப்படி போறதை பார்த்து இங்கேருந்து இப்படி உள்ள தரம் இப்படி இப்படி போனாலாம், எங்க போறதுன்னு பாக்குறாளாம், சரைவு தாண்டி தானே போனோம், சரைவு கடுகுல போனாராம், சரைவு உண்ட போன உடனே ஒரு அர்த்த யோஜனை மாத்திரம் கொஞ்சம் தூரம் போனாராம். போன பிற்பாடு அப்பதான் திரும்பி பார்த்தாராம், பசங்க நடந்து வருதுன்ற புத்தியே இவருக்கு தோணித்தான். ஐயோ சின்ன குழந்தை இத்தனை நாள் வரைக்கும் நடந்ததே இல்ல, இந்த பசங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்துடுத்தி. ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோப்ய பாஷத, ராமா அப்படின்னு கூப்பிடுறாரு. ராமேதி மதுராம் வாணிம், ராமான்ற ஒரு மதுரமான வார்த்தையை சொல்லி ராமான்னு சொல்லி கூட்டேறான். இந்த கூட்ட கூப்பிடுறதே அவ்வளவு விசுவாசமா இருக்காள். விஸ்வாமித்திரருக்கு தெரியாதானா இந்த பசங்க வரதெல்லாம், இருந்தாலும் அதெல்லாம் ஒன்னும் கண்டுக்காத்து மாதிரி அவர் போயிட்டு இருக்கு. அப்ப போன உடனே நான் ஒரு காலலம்பி அந்த சரிவுக்காரை வந்துடுத்து காலலம்பி ஆச்சமனம் பண்ணிட்டு வா, நான் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றேன்,
இந்த மந்திரத்தை பலா அதிபலான்னு பேரு. இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிண்டா இனிமே பசி தாகம் ஒன்னும் இருக்காது, எவ்வளவு தூரம் நடந்தாலும் உனக்கு காலே வலிக்காதுரா. ஆகையால் நான் அதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, சுத்தி பாதே நதே ராம பவிஷ்யதே நரோத்தமா பலாம் அதிபலாம் செய்வா பதத்தா பதி ராகவாம் பதத்தா பதி ராகவாம். அந்த பலாம் அதிபலான்ற மந்திரத்தை சொல்லிட்டே வந்தோம்னா சரி வந்து பசியும் தெரியாது தாகமும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ற. பாதேயம் புண்டரீகாட்சம், நமக்கு எல்லாம் எது தெரியுமா, நமக்கு எல்லாம் என்ன பாதேயம் என்ன வழி துணையமா இருக்கிறது என்னதுன்னா பகவன் நாம. அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போனோம்னா பசியே தெரியாதான், பசியும் கிடையாது தாகமும் தெரியாதுன்னு சொல்லி மகாத்மா பிரபன்னாளுக்கு சொல்ற மகாத்மாக்கள். இப்படி விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போற சரையூர் கரையில சொல்ற, ஆயிடுத்து ராத்திரி சாரியோ சாயங்காலம் ஆகி போச்சு என்ன பண்றதுன்னு தலையு கரையில போய் படுத்துண்டாச்சு. படுத்துட்டு காத்தால பெருமை தரையில படுத்துருக்கு, இத்தனை நாள் வரைக்கும் அரண்மனையில கட்டில மொத்தையில ஜம்முன்னு படுத்திருந்தவர் போய் அவர் பாவம் இன்னைக்கு தரையில போய் படுத்துருக்கதான். தரையில படுத்துட்ட பிற்பாடு நல்லா தூங்கி போட்டார். இத்தனை நாள் நடக்காதவர் இன்னைக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்தாக்கா ரொம்ப ஆயாசமா இருந்துருக்கு, ஆகையால தூங்கி போயிட்டாராம். அவரை எழுப்புறாராம், அங்கேருந்து பாக்குறாராம். எழுப்பத்துக்கு முன்ன ராமரை பாக்கிறான். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கௌசல்யா சுப்ரஜாஹம், அந்த எழுப்பு செய்ய தசரதனுடைய பிள்ளைன்னு எழுப்பலாமா, அதை எழுப்பலையாம். கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னாராம். ஏன்னா தசரதனுக்குண்டா பிடிக்கல இவருக்கு. நாம கூட்டா என்னெண்ட ஒரு விசுவாசம் இல்ல, அகம் வேத்மி மகாத்மானம்னு நான் சொல்லி அனுப்பிக்கிறேன், என்னெண்ட சொல்லாத நீ சொல்ல ஊனசோழச வருஷான்னு சொல்லி 16 வயசே ஆல இன்னும் மேஜர் ஆகல, இவனை போய் அழிச்சும் போறேன்னு சொல்லி எல்லாம் அவர் சொன்னாரே. ஆகையால அவரை விட்டேறான், தசரத சக்கரவர்த்திய விட்டேறான். ஆகையால இவர் நேர சொல்லச்சே கௌசல்யா சுப்ரஜான்னு சொல்லி சொன்னாராம். கௌசல்யனுடைய ஒரு சுப்ரஜையாக இருந்திருக்கவே கௌசல்யா சுப்ரஜான்னு சொல்லி அது கூட்டே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ஏன்னா கௌசல்யா ஒரு வார்த்தையும் சொல்லல. இன்னொன்னு மாதேவோ பவா பித்ருதேவோ பவா அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு. முதல்ல ஒரு குழந்தையினுடைய ஸ்ரேயஸ்ல மாதாவினுடைய கடமை தான் அதிகமா, அதனாலதான் மாதாவை முதல் கடவுளாக வணங்கணும்னு சொல்லிருக்கு வேதமே. இந்த குழந்தையினுடைய ஸ்ரேயஸ்ல கௌசல்யனுடைய பாட்டு ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு, ஆகையால கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இன்னும் வந்து இன்னொரு ஒரு விஷயம், கௌசல்யா சுசுபேதேன புத்திரே நாமித தேஜசா அப்படின்னு சொல்லிருக்கு. கௌசல்யா நந்தவர்த்தகான்னு எல்லாம் சொல்ற, ஆகையால கௌசல்யக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. மாதா புத்திரஸ்ய பூயாம்சி கர்மண் ஆரம்பத்தே அப்படின்றபடினால இவளுக்கு ஒரு விசேஷம் கௌசல்யா சுப்ரஜாம் ராமா என்பதாக சொன்னாராம். கௌசல்யா சுப்ரஜாம், சுப்ரஜா அப்படின்னு சுப்ரஜான்னா அவர் பெற்றெடுத்த ரத்னம் மாதிரி இருந்துட்டு இருக்கிற குழந்தை. எல்லாரும் பிள்ளை பத்துப்பா, வாணி பிள்ளை கீரி பிள்ளைன்னு பத்துப்பா, அந்த மாதிரி இல்ல, ஒரு ரத்னமாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது புருஷத்துவம் இருக்கு. சுப்ரஜா ராமா அப்படின்னு அந்த இந்த குழந்தை தூங்குறத பாக்குறவு அம்மா தானா, அந்த மாதிரி இவர் பாக்குறேரா குழந்தை தூங்க ராமர் தூங்குறத இவர் பாக்குறேரா. நான் பார்த்த உடனே இவருக்கு நினைப்பு வர்றது அம்மாவனுடைய, இந்த குழந்தையினுடைய அம்மாவை தான் நினைவு வரதான். ஆகையால கௌசல்யா சுப்ரஜான்னு சொல்றாராம். அந்த ராமன்னா ஒரு அழகு, அந்த தூங்குறதுல கூட ஒரு அழகு. அம்மாதான் ஒவ்வொன்னையும் ரசிப்பா, அம்மா ரசிக்கிறது குழந்தை தூங்குறத ரசிப்பா, குழந்தை சிரிக்கிறத ரசிப்பா, குழந்தை விளையாடுறத ரசிப்பா, குழந்தை கூச்சின்றதுனாலும் ரசிப்பா, குழந்தைய கொஞ்சம் ஒவ்வொன்னையும் அம்மா ரசிப்பா. ஆகையால இவர் அம்மா மாதிரி அரவணைச்சிண்டு போறான் இவர் அம்மா ஸ்தானத்துல, ஏன்னா இவருடைய ரட்சணத்துல வந்துருத்தோம் இல்லையோ. ஆகையால விஸ்வாமித்தர் பாக்குறான் தூங்குற குழந்தைய, பாக்குறான் தூங்குற குழந்தைய பார்த்த உடனே அம்மா ஞாபகம் வந்துருத்து கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு சொல்லு. அந்த ராமா அப்படின்னு சொல்லச்சே தூங்கச்சேயும் அழகா இருக்காராம் ராமர். சில பேர் தூங்கச்சே பார்த்தோமானா அவ ஜீவிச்சிருக்காளா ஜீவிச்சில்லையான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். வாயை திறந்துட்டு இது படுத்து தூங்குறத பார்த்தா அப்பா எழுந்த பிற்பாடு அப்புறம் பார்க்கலாம், தூங்கச்சே வானாண்டா பார்க்க வானான்னு தோணும், அந்த மாதிரி இல்லையா. சுகசுத்தம் பரந்தப்பான்னு அப்படி தூங்கச்சே கூட எதிரிகள்லாம் பார்த்தா பயப்படும்படியாக இருந்துட்டு இருக்காராம்.
ஆனா ராமர் பாத்தர்னா இவருக்கு பார்த்தா ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்காராம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அப்ப ராமான்னு கூட்ட என்னடா பண்ணும், ஏந்திருக்கணும் அப்படின்னு. என்னத்துக்கு ஏந்திருக்கணும்ன்ற என்ன, சூரியோதயமா போறதுப்பா அப்படின்னா. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னா இவரே ஒரு சௌரியன் மாதிரி இருந்துட்டு இருக்க, இவரை போய் எழுக்கிற அப்படின்னா இவர் ரொம்ப 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 விசேஷமான விசேஷம். மாத்ருவத்து பூர்வ சந்தியாபலாஷி, அம்மா மாதிரி இந்த சூரியோதயத்தை இருந்துருக்கு. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, ராமருடைய உதயமான பிற்பாடு லோகத்துல இனிமேல் இருட்டே கிடையாது. அந்த சூரியனுடைய உதயம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 12 மணிக்காலம் ஆச்சுன்னா மறுபடியும் இருட்டு வந்துடும். ஆனா இவருடைய சூரிய உதயம் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் இனிமே இருட்டே கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஒண்ணு இன்னொரு விஷயம் பார்க்கணும், அந்த சூரியன்றது இருட்ட போக்கடிக்கிறவர். ராமர் என்ன பண்றார், அஜ்ஞானமாகிற இருட்ட போக்கடிக்கிறவராக இருந்திருக்கார். ஆகையால அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இன்னொன்னு, அப்பா ராமா உன்ன நான் இன்னைக்கு அழைச்சின்னு வந்திருக்கேன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப விசேஷமான நாள், ஆகையால நீ ஏந்திருக்கணும், குட் மார்னிங் சொல்றமே அந்த மாதிரி. அஜமே சபலம் ஜன்ம சுப்பிரபாதமே நிஷா எது நித்ரா ஜபத்ராட்சம் விஷ்ணோ திரக்ஷாம்யம் சுகம். இதுவும் பாகவதத்துல விஷ்ணு புராணத்துல நடக்கிற சொல்லிருக்க கிருஷ்ணன் விஷயத்துல அக்ரூரம் சொல்ற விஷயம். இப்ப இன்னைக்கு ஒரு நல்ல நாளா ஆயிடுச்சு, நேற்று ராத்திரி நல்லபடியா போச்சு, இன்னைக்கு நல்ல சூரியோதயம் இருக்கு, சுப்பிரபாதம் இருக்கு, நல்ல சுப்பிரபாதமா போறது. என்ன விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு நான் சாட்சாத் கண்ணனை பார்க்க போறேன், சாட்சாத் எம்பெருமானையே நான் பார்க்க போறேன்னு சொல்லி அக்ரூரம் சொல்லிட்டு போறேன். அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சுப்பிரபாதமா இருக்கு. என்ன கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, உம்முகத்துல முயற்சிருக்கேன், ராமனுடைய திருமுக மண்டலத்துல நான் பார்த்து நான் இது பண்ணிருக்கேன், எனக்கு சுப்பிரபாதம் இன்னைக்கு தினத்துல. ஆகையால பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு சொல்ற, ஆகையால நீ ஏந்திருக்கணும்னு சொன்ன. சரி, ஏந்து என்ன பண்ணணும் பூர்வா சந்தியான்னா, உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மீகம், தேவதைகளுக்கு பண்ணக்கூடியதான கிரியைகள்லாம் நாம பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும்பா, அதுக்காக என்ன எல்லா சந்தியாவந்தனம் பண்ணதுனாலும் காயத்ரி ஜபம் எல்லாம் பண்றோம், இந்த ஜபத்தினால ஆராத்தியமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் தான். அவர் போய் சந்தியாவந்தனம் பண்ணுமாண்ணா, பெருமாள் போய் சந்தியாவந்தனம் பண்ணுமாண்ணா, அம்பேத்மி மகாத்மானம்னு நீ சொல்லிட்ட, இவர் தான் மகாத்மான்னு சொல்லிட்ட, அப்புறம் நீ சந்தியாவந்தனம் பண்ணு ஏந்திரன்னு சொன்னமானாக்கா அங்க சொல்லச்சே, யோதேவ சவிதாஸ்மாக்கம் ஜீவ தர்மாதி பிரேரையே தஸ்யத்வர்க தத்வரேண்ணி உபாசன ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளை தான் நம்ம வந்து தியானம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் போய் அவர் யார தியானம் பண்ணி பேர் அவர் என்னத்துக்கு சந்தியாவந்தனம் பண்றதுன்னு நினைக்கலாம் இல்லையோ, அப்படி இல்லப்பா. எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா, உலகத்துல பெரியவாள்னு யாரெல்லாம் பேர் வச்சிருந்திருக்காளோ அவள்லாம் என்ன அனுஷ்டானம் பண்றாளோ அதுதான் தத்ததேசரே ஜனாக மீதி ஜனங்கள்லாம் பண்ணுவா. நாமரே சந்தியாவந்தனம் பண்ணேன்னாக்கா நாமளும் சந்தியாவந்தனம் பண்ணுவோம். ஆகையால நீ சந்தியாவந்தனம் பண்ணம்பா ஏந்திரு, எல்லாரும் வந்து சந்தியாவந்தனத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்க மாட்டேன்றா. என்னமோ ஏதோ ஒரு காரியம் நினைச்சுட்டு இருக்கா, அந்த திரிகாலமும் சந்தியாவந்தனத்துல பண்ணலன்னா சந்தியாகீனா அசுச்சிஹி அனர்ஹா சர்வ கர்மசு, சந்தியாவந்தனம் பண்ணலைன்னாக்கா ஒரு கர்மாவுக்கும் பிரயோஜனம் இல்லையா, அசுச்சி அசுத்தாலும். அந்த மாதிரி அசுத்தி உனக்கு வரக்கூடாது, லோக திருஷ்டியில உனக்கு வராது. இருந்தாலும் நான் சொல்றேன் நானு, உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மீகம். இப்படி முதல் முதல்ல சுப்பிரபாதத்தை சொன்னவ மகரிஷி தான். எந்த ஊர்ல வேணாலும் இன்னைக்கு சுப்பிரபாதம் சொல்ற அப்படின்னாக்கா கௌசல்யா சுப்ரஜாரான சொல்லாத சுப்பிரபாதம் கிடையாது, அப்பேற்பட்ட மகரிஷி. அந்த மகரிஷியத்துல சொல்லி எழுப்பிட்டார். எழுப்பின பிற்பாடு சரையு கரையில இருந்தாச்சு. சரையு கரையில வந்து அங்கேருந்து அப்படியே நேரம் முள்ள அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போனா சரையும் கங்கையும் சேர்ற இடம், அதுக்கு காமாசிரமம்னு பேரு. அந்த காமாசிரமத்துக்கு போற, அந்த காமாசிரமத்துக்கு போன பிற்பாடு அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கா. கங்கையை தாண்டி அனண்ட போனோம் சித்தாசிரமத்துக்காக. அந்த சித்தாசிரமத்துக்கு போறதுக்காக சொல்லச்சு, இப்போ இந்த இடத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேக்குற. இதுக்கு காமாசிரமம்னு பேரு. ஒரு காலத்துல மன்மதன் உருவத்தோட இருந்தான், சிவபெருமானுடைய தபஸையே தடுக்கணும்னு பாக்கச்சு நெற்றிக்கண்ணை திறந்து
எனக்கு இனிமே உருவமே இல்லாத போனோம்னு அனங்கன்னு பேர் வந்துருது, அங்கமே இல்லாத ஒண்ணு. அப்படி பண்ண தபஸ் பண்ண இடம் இது, இந்த இடத்துக்கு விசேஷம் எல்லாம் சொல்லிட்டு வர, சொல்லிட்டு வந்த பிற்பாடு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போற, அப்பாவா மகரிஷிகள்லாம் இருந்திருக்காளா, மகரிஷிகள்லாம் பார்த்துட்டு இந்த குழந்தையும் விஸ்வாமித்தரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டாலாம். மறுநாள் காத்தால என்ன பண்ணா, வா மனங்கள்லாம் வந்து சரி போயிட்டு வா, உனக்காக நல்ல தனியா ஒரு ஓடத்தை வர வச்சு இந்த இருந்து கங்கையை தாண்டி அனண்ட போங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறா. அனுப்பிச்சு வைக்கச்சு எதிர இருக்கிறது நாட்டுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய காடு. அந்த காட்டுள்ள நுழைஞ்சாலே அவ்வளவு அதி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கு. அந்த பயங்கரமா இருக்கிற காட்டுல உள்ள நுழையிறான். அப்போ அந்த தாட்டகையினுடைய விற்த்தாந்தத்தெல்லாம் சொல்ற, தாட்டகெல்லாம் வந்து சாதாரணமா இல்ல, ஏற்கனவே ஒரு யக்ஷன் இருந்தா, அந்த யக்ஷனுக்கு பசங்க பிறக்கல, பசங்க பிறக்காத இருக்கச்சு, ஒரு பெண்ணை பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ண பண்ணச்சு, ஒரு பிரம்ம அவர் என்ன பண்ணார், ஒரு தாட்டக ஒரு பெண்ணு பெரிய பலிஷ்டியா இருந்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணை வந்து அவளுக்கு கொடுத்த, கொடுத்த உடனே அவ என்ன பண்ணா அப்படின்னா, தாட்டகான்னு பேர் அவளுக்கு, அவ வந்து ஒரு நாகதசர பலஞ்சாசா நத்வேவும் புத்திரம் யக்ஷா இதுதோ பிரம்மான், அந்த யக்ஷனுக்கு பையனை கொடுக்கல, பொண்ணதான் கொடுத்துருக்கலாம். அவளை குறிச்சு யௌவனமா இருக்கச்சே அவளை வந்து ஒரு சுந்தன்னு ஒருத்தன் அவனுக்கு கொடுத்தாவ, அவையால அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து மாரிச்சன்னு ஒரு பையன் வரந்தான், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தான். ஆனா அகஸ்தியர் இடத்துல போய் ரொம்ப தப்பா நடந்துட்டா அவர் சபிச்சுட்டு, இனிமே நீ போய் மனுஷாலாம் சாப்பிடறவாள ராட்சசியா போனோம்னு அகஸ்தியர் சபிச்சுட்டு அவள் தான் இங்க அல்லாடி கிடக்குறா. இந்த காட்டுள்ள யாரு காலை வைக்கிறதுக்கே பயப்படுறது, ஆகையால நாம இங்க வந்திருக்கோம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இது சொன்ன பிற்பாடு அங்கேருந்து போனா போனா அவ கொஞ்ச நாளைக்கெல்லாம் தாட்டக்க வந்துட்டா, அது பயங்கரமா இருந்துட்டு இருக்கிறவள். அந்த தாட்டக்க வந்த பிறகு தாட்டக்கையே ராமர் விஸ்வாமித்திர பாக்குற, அவளோட சண்டை போடுச்சு. ஐயோ, முதல் முதல்ல ஒரு பொண்ணோடையா சண்டை போடணும், இத்தனை நாள் வரைக்கும் யாரும் எதிரியோட சண்டை போடவே இல்லை, சண்டை போடுறதுக்கு கத்துண்டு தவிர சண்டைன்னு போடல, பொண்ணோடையா சண்டை போடணும் அப்படின்னு யோசனை பண்ணிடறான். ஒன்னும் விசாரப்படாத இவெல்லாம் பொண்ணுதான் இருந்தா கூட, ரஷாம்சிசந்தியாகாலேஷு துர்தர்ஷாணி பவந்தி. இவளோட சண்டை போடுறதுக்கு பத்தி யோசனையே பண்ணாத, இவ விக்னகரி, யார் பொண்ணா இருந்தானா ஆணா இருந்தா என்ன, யாகத்துக்கு தடங்கல் பண்றவா யாரோ அவ எல்லாரையும் அழிக்கணும் தான் உன் அழைச்சுட்டு வந்திருக்கான், இவளும் தடங்கல் பண்றவள் தான், ஆகையால இவளை அழிச்சிடும் அப்படின்றார் சுவாமி தேசிகன். ஆகச்சே பிரணத ஜன விமத விமதன துர்லித துர்லித தனுதர விசிகவிதாடன விகடித விசராறு சராறு தாட்டகா தாட்டகேயன், தாட்டக தாட்டகேயன் எல்லாரையும் அழித்தவன் கடைசியில சொல்றேன். அப்ப தாட்டகைய மின்ன, தாட்டகைய மின்ன வதம் பண்ணிட்டேன், அப்புறமா சித்தாசிரமத்துக்கு போயிட்டு அப்புறம்தான் போய் தாட்டகையர்களாக இருந்திருக்கிற மாரிச்சு சுபாவம் மாரிச்சுன்னு அவரை வந்து அழிச்சிறவ. அப்படி இருக்கச்சே இது தாட்டகையை அதோட சேர்த்து சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இவருடைய பிரதிஜை யாகத்துக்கு யாரெல்லாம் தடங்கல் பண்றாளோ அவ எல்லாத்தையும் அழிக்கணும்ன்றது தானே இவர் பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு யாகத்தை அழிக்கிறவளாக இருந்திருக்கிறதுனால இவளை அழிச்சிருவோம். இனிமே போது போயிடுறது, ரொம்ப விளம்பம் பண்ணாத, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ராத்திரி ஆயிடுச்சுனாக்கா சந்தியா காலம்லாம் வந்துடுச்சுனாக்கா ராட்சசாளுக்கெல்லாம் பலம் அதிகமா போயிடும், இனிமே பண்ணாதேன்னு சொல்லிட்ட. ஆகையால விளம்பம் பண்ணாத நாடகாவதம் பண்ண ராமர். அது முடிஞ்சிடுத்து, முடிஞ்ச பிற்பாடு விஸ்வாமித்திரர் என்ன பண்ண, பா போலாம் சிரிச்சுண்டே வந்தேரம். இவருக்கு விஸ்வாமித்திரருக்கு தெரியாத அஸ்திரம் கிடையாது, எவ்வளவு தபஸ் பண்ணி அவ்வளவு அஸ்திரங்களும் அவருக்கு தெரியும். அததாம் ரஜனி முஷ்ய விஸ்வாமித்ரோ மகாயுதாஹ பிரஹஸ்ய ராகவம் வாக்கியம் உவாச மதுராட்சரம் பரிதுஷ்டோஸ்மி பத்ரந்தே ராஜபுத்ர மகாயுதாஹ பிரீத்யா பரமயா யுக்தாஹ ததாம்யஸ்திராணி சர்வசஹ. எனக்கு எத்தனை அஸ்திரங்களுக்கு சாட்சாத்காரம் ஆயிருக்கோ அத்தனை அஸ்திரங்களும் உங்களுக்கு தரம். இது ஒரு வாசிப்பு சொல்லிக் கொடுக்கறதோ ஒரு வித்தியையை சொல்லிக் கொடுக்கறதுனா அது பாத்திரத்துல தான் சொல்லிக் கொடுக்கணும், ஒன்றும் தெரியாத மண்டுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, விபரீதத்துக்கு பிரயோகம் பண்றவன் விபரீதத்துல உபயோகப்படுத்துறவனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, இதெல்லாம் வாஸ்தவம்.
இப்ப இவருந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருக்கு விஸ்வாமித்திரருக்கு. ஆகையால விஸ்வாமித்திரருக்கு ஒரு சந்தோஷம் வந்து ராமாவனகை எனக்கு தெரிஞ்ச மொத்த அஸ்திரத்தையும் சொல்றேன். அன்னைக்கு வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்தி என்று சொன்னதே இதுதான். வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு தெரியாத அஸ்திரம் கிடையாது, இவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நீ விசாரப்படாத, இவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன, விஸ்வாமித்திரரால ரட்சணம் பண்ணப்பட்டவராக இருந்தாருனாக்க போருமேன்னு சொன்னார். அத மொத்தத்தையும் இப்ப பண்ணி காமிக்கிறேன். பிரீத்தியா பரமயா யுக்தா, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட கொடுக்கிறார், கடனேன்னு கொடுக்கல. அவருக்கு எத்தனை அஸ்திரங்கள்லாம் அவருக்கு சாட்சாத்காரம் ஆயிருக்கோ, ததாமிச்சாஸ்திரம் பைனாகமஸ்திரம் நாராயணம் ததா பினாகேஸ்திரம் நாராயணஸ்திரம் வாரணாஸ்திரம், இப்படி தர்ம பாசம் கால பாசம் அந்த மாதிரி மோதகி சிகரி இப்படி எத்தனையோ அஸ்திரங்கள், மகாபோ வஜ்ராஸ்திரம், இப்படி சைவம் சோழவரம், இப்படி எல்லாம் விஷ்ணு சக்கரம், இப்படி எத்தனை உண்டோ தண்ட சக்கரம், இப்படி எல்லாம் மொத்தத்தையும் உனக்கு கொடுக்குறேன், நீ காலம்பி ஆசமனம் பண்ணிட்டு வா, எல்லா அஸ்திரங்களையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். எல்லா அஸ்திரங்களையும் சொல்லிட்டார், எல்லாம் பண்ணியாச்சு. இதெல்லாம் தெரிஞ்ச பிற்பாடு அப்ப ராமர் கேட்கிறார், இந்த அஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்றதுக்கு தெரியறது, நேர் மந்திரத்தினால பிரயோகம் பண்றோம், அது மறுபடியும் உபசம்ஹாரம் பண்ணமே, மறுபடியும் நம்மள்டே வரணுமே, ஒரு வாட்டி பிரயோகம் பண்ணிட்டு போயிடுத்துன்னா என்ன பண்றது, அதையும் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நேரம் அதையும் கத்துக் கொடுத்தாராம். அஸ்திராணாம் துவகமிச்சாமி சம்ஹாரம் முனி புங்கவம் ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்த வந்திதா. இந்த அஸ்திரங்கள்லாம் சம்ஹாரம் பண்றதுக்கும் தெரியணும், அதையும் சொல்லணும்னாலாம் அதையும் சொல்லி கொடுத்தாராம். அத்தனை அஸ்திரங்களுக்கும் அதிதேவதையாக இருந்திருக்கிற தேவதைகள் மொத்த பேரும் தாமரிடத்துல வந்து கை கூப்பிட்டு நின்றாளாம். ராமம் பிராஞ்சலையோ பூத்வா அப்ருவன் மதுர பாஷிணா இமே ஸ்ம நரசார்தூல சாதிக்கிங் கரவாமதே. ராமா உமுக்கு நாங்கள்லாம் என்ன பண்ணணும் என்ன, அந்த அஸ்திரங்களுக்கெல்லாம் அந்த அதிதேவதையா இருந்திருக்கிற தேவதைகள்லாம் ராமரிடத்துல பிரார்த்தனை பண்ணாளாம். ராமர் சொன்னாராம், எல்லாத்தையும் என் மனசுல இருந்தோ எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் உபயோகப்படுத்திக்கிறேன், நீ விசாரப்படாத, நீங்க எல்லாம் இப்போ இப்போக்கு கொஞ்சம் என் மனசோட இருந்துக்கோங்கோ அப்படின்னு. திவ்யாஸ்திர பிருந்த வந்திதா, இந்த அஸ்திர கூட்டங்கள் எல்லாராலையும் தொழப்பட்டவராக இருந்திருக்கிற ராமர்னு சுவாமி சொல்றார். அப்பேற்பட்டவா எல்லாரும் போயிட்டு அங்கேருந்து இந்த அஸ்திரங்கள்லாம் இவரோட கூட இருந்துட்டு அவெல்லாம் தேவதைகள்லாம் எப்ப கூப்பிடுறாளோ அப்ப வரையின சித்தமா இருந்துருக்கா. அங்கேருந்து கிளம்பி போற போனா அங்க எதிர்பகத்துல பார்த்தோம்னா ஒரு மலைகள்லாம் சூழ்ந்த இடம், அத்தி அஸ்திரமா பட்சிகள்லாம் இருக்கு, அதி ரமணீயமா இருந்துருக்கு, அந்த இடம் என்ன இடம் அப்படின்னு விஸ்வாமித்திரன் பார்த்து கேட்கிறேன். அதுக்குதான் சித்தாசிரமம்னு பேரு, காலத்துல பெருமாளே தபஸ் பண்ணவர், அதித்தி தேவதை எல்லாம் உபேந்திரனாக அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி அதித்தி எல்லாம் தபஸ் பண்ண இடம் அது, வாமன சக்கரவர்த்தி வாமனனாக பெருமாள் அவதாரம் பண்ண இடம் அது, இங்க யாரெல்லாம் தபஸ் பண்றாளோ அவளுக்கு எல்லா காரிய சித்தியும் ஆயிடும் என்று சொல்றார். அப்படியா சரி அந்த இடத்துக்கு போலான்னா, அந்த இடத்துக்கு போனா போன உடனே அந்த இங்கதான் நான் ராஜா விஸ்வாமித்திரன் சொல்றேன் நான் யாகம் பண்ண போறேன், ஆகையால கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ, ரெஸ்ட் எடுத்துட்டு நான் சொல்றேன் நாளையிலேருந்து எல்லாம் அந்த சித்தாசிரமத்துக்கு வந்த உடனே அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் விஸ்வாமித்திரரை பார்த்து எழுந்து சேவிச்சு எல்லாம் பண்றான். அதோட மாத்திரமில்லை, இவா ராமலட்சுமணால் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கா, ராமலட்சுமணால அந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ற. அத்தியவ தீட்சாம் பிரவிச பத்ரந்தே முனிபுங்கவா சித்தாசிரமோயம் சித்தா சாத்தே சத்தியமஸ்து வசஸ்தமா. வேற ரெண்டு பேரும் என்ன பண்ணா, வேற ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரர் கையை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்தாய் போச்சு, இனிமே டிலே பண்ண வேண்டாம், இப்பவே நீர் யாகத்துக்கு தீட்சையை பண்ணிட்டு நீங்க போயிடுங்கோ, நாங்க பாத்துக்கிறோம், இது வசதா சித்தாசிரமம் சித்தாசிரமாக ஆகட்டும் என்பதாக சொல்ற. மகர்ஷிகள்லாம் இருக்கக்கூடிய காரிய சித்தி உண்டாகக்கூடிய இடமாக இருக்கட்டும் என்று இவா ரெண்டு பேரும் சொன்னாலாம், நாங்க யாகத்தெல்லாம் நான் பாத்துக்கிறோம், நீங்க விசாரப்படாதுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே விஸ்வாமித்திரம் உடனே தீட்சையை எடுத்துட்டு உள்ள போ தெரியே சொல்றேனா, இன்னில இருந்து 6 நாளைக்கு நாங்க பேச மாட்டோம், ஆகையால ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும் அப்படின்னார். இப்போ அதுக்கு முன்ன இவர் கேட்டுக்கிறாராம், நான் புதுசு இந்த இடத்துல வந்திருக்கேன், ராட்சசாலாம் எப்ப வருவா என்ன சமாச்சாரம் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா சொன்ன தெரியுமே அப்படின்னா,
பகவன் ஸ்ரோதிமிச்சாவோ யஸ்மின் காலே நிசாகரோ சம்ரக்ஷணியோ தௌ பிரம்மன் ஆதிவர்த்தே ததக்ஷணம். எந்த சமயத்துல வருவான்னு சொன்னா அந்த சமயத்துல நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன் தானே, ஆகையால நீ கொஞ்சம் அதெல்லாம் சொல்லு அப்படின்னா, அதுக்கெல்லாம் அவெல்லாம் சொல்லி சொல்லிட்டா இப்படி இப்படி எல்லாம் இருந்துருக்கு, இப்படி எல்லாம் கூட ஒரு குழந்தை கேட்கறத, புதுசா வந்திருக்கிற குழந்தைகள் இது பாத்துக்கோன்னு சொல்லி சொல்றாரு, எல்லாரும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்குள்ளேன்னு ஒரு சந்தோஷமா சொல்லிட்டு போனாலாம். இங்கே நீங்க சுத்தி சுத்தி வந்துருக்கணும், எப்ப வருவா என்ன பண்ணுவான்லாம் சொல்ல தெரியாது. அத்ய பிரபுதி ஷட்ராத்திரம் ரக்ஷதம் ராகவோ யுவாம் தீட்சாங்கதோ சேஷ முனிகி மௌனித்வஞ்ச கமிஷ்யதின்னு இவ மொத்த பேரும் 6 நாள் வார்த்தையே பேச மாட்டா, மௌன விரதத்துல இருந்துருவா, அதையால நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னார். 6 நாள் தூங்கவே இல்லையா. அனித்ரோ ஷடகோ ராத்திரம் தபோவனம் ரக்ஷதான், 6 நாள் ராத்திரி பகல் 6 நாள் தூங்கல, என்ன 1 நாள் 2 நாள் தூங்கல என்னக்காலே முடியல நம்மளால, 6 நாள் தூங்காத அந்த ரட்சணம் பண்ணாலாம், அப்படியே வேற சுத்தி 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 வந்து இருக்காளாம். அப்ப பார்த்து ராமர் பார்த்து சௌமித்திரியை பார்த்து லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாராம், ராமான் இந்த மாதிரி ரொம்ப இவாள்லாம் சொல்லியிருக்கா, நீ ரொம்ப இவர் லக்ஷ்மணா நீயும் ரொம்ப ஜாக்கிரதையா இரு, நான் எப்பேனா இருந்துட்டேன் அசந்து போயிட்டேன்னா கூட நீ பண்ணக்கூடாது, பாரு ரொம்ப ஜாக்கிரதையா இரு ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டாராம். இப்ப பார்த்தாலாம் பார்த்துட்டே இருக்கச்சு, அங்கேருந்து மாரிக்கணும் சுபாகவும் ரெண்டு பேரும் வந்திருக்கா, பெரிய ரத்தத்தெல்லாம் வந்து மாம்சம் இதெல்லாம் போடணும்னு தோணுது, அதை பார்த்த உடனே பெரிய மேகம் வர மாதிரி மூடின்ற மாதிரி இருந்ததை பார்த்தாலாம், ஓஹோ இப்ப அனர்த்தம் வந்துருத்துன்னு தெரிஞ்சுட்டாராம். தெரிஞ்சிருந்த உடனே ஆவாரிய கங்கனம் மேகோ யதா பிராவருஷி நிர்கதா ததா மாயாம்பி குருவானோ ராட்சசாவத்தாம். அவ ராட்சசம் ரெண்டு பேரும் வந்தாளாம். இப்ப பார்த்த உடனே அவர் சொன்னாராம், லக்ஷ்மணம் துவிதம் பிரேட்சியா ராமோ வச்சனம் அப்ரமீத்து, இப்ப லக்ஷ்மணா தோ பாரு தோ இப்பெல்லாம் ராட்சதால் தோ வந்துட்டா எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு. சரி என்ன பண்ணணும்னா மானவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம், அந்த அஸ்திரத்தை மாரிச்சம் மேல போட்டார், மாரிச்சம் மேல போட்டாக்க அது எங்கேயோ ஒரு 1000 யோஜனை தள்ளி சமுதிரத்துல கொண்டு போய் கமான்னு தள்ளிடுச்சு, கட்டியே ஒண்ணும் ஏந்திருக்கவே முடியாதபடி பண்ணிடுத்தான் அது. சரி இதுக்கு வந்து இவன் பிராணம் அங்க போய் விழுந்துட்டா கட்டாயம் போயிருப்பேன்னு இவர் நினைச்சுட்டு இருக்க, அவன் போய் போகலன்றது அப்புறம் தான் தெரியுது. சரி அவன் போனானா செத்து போனானா இல்லையான்றது, அந்த ராட்சசம் போனானா இல்லையான்றதுல இவனை பிரத்யட்சமாவே இவனை சுபாகு சாவச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாகுக்கு வேலை ஒரு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாரா, அங்க வந்து பண்ணாரா. ஆனா சுபாகு என்ன பண்ணானா, இவன் சின்ன குழந்தை இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி சொன்னானா, ஆனா அதை பத்தி பாக்கல. ஆனா உடனேதான் சதேன பரமா அஸ்திரேன மாணவே நதமாகதா சம்பூர்ணம் யோஜன சதம் கிரிப்தா சாகர சம்ப்ளவே நிரஸ்தம் திருஷ்ய மாரீச்சம் ராமோ லக்ஷணம் அப்ரமீத்து. லக்ஷ்மண பார்த்து சொன்னாராம், அவன் மாரீச்சம் போயாச்சு இவனையும் நாம் அழிச்சிடணும் அப்படின்னு. இமான பிவதிஷ்யாமி நிர்கிருணான் துஷ்டச்சாரிணா, இவளுக்கு தயவே இல்லாதவளாக இருந்துட்டு இருக்கா, இவனையும் ரட்சணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, திவ்யம் ஆக்னேயம் அத்தம் ஆக்னேய அஸ்திரத்தை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு பாபு அந்த கணத்துல ஏற்கனவே அந்த அஸ்திரத்துக்கு அதிதெய்வத்தாலாம் பிரார்த்தனை பண்ணா, நாங்க என்ன பண்ணணும் நாங்க என்ன பண்ணோம் ராமன் சொன்னாரோ இல்லையோ, இப்ப இதாண்டா உங்க காரியம் இதுதான் உங்க காரியம்னு சொல்லிட்டு அந்த அஸ்திரங்களை கொண்டு யாகத்தை நல்லபடியா முடிச்சு வச்சுட்டா யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணியாச்சு. விஸ்வாமித்தருக்கும் பரம சந்தோஷம், யாகம் முடிஞ்சு அவபிரத ஸ்நானம்லாம் ஆயிடுத்து. அவபிரத ஸ்நானம் ஆன பிற்பாடு இவ மகர்ஷிகள்லாம் உட்கார்ந்து இருக்காளாம். இப்ப ராமரும் லக்ஷ்மணுமா போய் அந்த விஸ்வாமித்தரையும் மகர்ஷிகளையும் விழுந்து சேவிச்சு விமௌ ஸ்மமுனிஷார்தூல கிங்கரம் சமுபஸ்திதம் ஆஜாபய யதேஷ்டம் வை சாசனங்கரவாஹவர்க்கிம், நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தாசபூதாள் உனக்கு கிங்கராள் அடிமைகள் சமுபஸ்திதம், நீங்க இருக்கிற இடத்துல வந்திருக்கேன் எனக்கு மேல என்ன செய்யணும்ன்றத நீங்க கட்டளை பண்ணணும், யாக சம்ரட்சணம் பண்ணணும்னு சொல்லிட்டேன், இந்த யாக சம்ரட்சணம் பண்ணிட்டேன்னு நீங்க எனக்கு மேல என்ன செய்யணும்ன்றத நீங்க கட்டளையிடணும்னு சொன்னார். பெருமாளை பொறுத்த வரைக்கும் யார் அவரிடத்துல ஆசிரியச்சவாளாக இருந்திருக்காளோ பக்தாள் இருந்திருக்காளோ, பக்தாள்லாம் தன்னிடத்துல வரணும்னு பெருமாள் பார்க்க மாட்டேறான், பக்தாள் இருக்கிற இடத்துல பெருமாள் போவேறான். அந்த மாதிரி விஸ்வாமித்தர் இருக்கிற இடத்துல பெருமாள் வந்திருக்கேறான், பெருமாள் பக்தாள் கேட்கணும்ன்றத பார்க்க மாட்டேறான், இவர் கேட்பேறான் உனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பேறான். ஆகையால அந்த பரத்துவத்தை அகம்பேத்மி மகாத்மானம்னு சொன்ன விஸ்வாமித்திரர் இடத்துல நான் மகாத்மா தான் வந்திருக்கேன், உங்க இடத்துல வந்திருக்கேன்,
நீங்க என்ன நியமிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற என்பதாக சொல்லுகின்றார். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிமஹி கோ பிரம்மணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.